கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாள் பரிசுத்த ஆராதனை, ஹோலி வர்ஷிப் சர்வீஸ். எவ்வளவாய் தேவ சமூகத்தை நீங்கள் இருக்கிற இடங்களில் உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஆராதனை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஆராதனைக்காக நாம் ஆயத்தப்படுவோமா? அல்லேலூயா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வானாதி வானங்களில் உயர்ந்தவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே வல்லவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோயா. எங்கள் போதக பிதாவே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோயா. கம்பீர சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய சன்னிதானத்தில் வர எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ரட்சிப்பின் விடுதலையோடு கூட நல்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. கிருபையில் உள்ள தேவனையா, இரக்கங்களின் பிதா ஆண்டவரே, நீதி உள்ளவரப்பா, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற. அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டீர் ஐயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற நல்ல தேவனையா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற நல்ல தேவன் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆனந்த சத்தத்தோடு இவ்வளோ நல்ல தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, நான் மெய் ஸ்தோத்திரிக்கிறோயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்தங்கள் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் உம்மை போல மாற்றுகிறீரே ஆண்டவரே. அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தத்திலே பங்கு பெற எங்களை அழைத்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரே. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அன்பின் இயேசுவே, கழுவி சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும் ஐயா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்யா. எங்கள் நேச மணாளனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தத்தில் வல்லவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அருமையான சகோதரர் வினோத் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். இரக்கங்களின் தகப்பனே, நித்திய பிதாவே, சத்திய தேவனே, நன்றியோடு குடும்பத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவினை தந்திருக்கிற நல்ல ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு மத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திவரீரந்த நாட்களிலும் நாங்கள் இணையதள வழியாக அப்பா உங்களுடைய ஆராதனையில கலந்து கொள்ள அன்றுவரே தெய்வ பிள்ளைகள் நீர் உண்டாக்கி தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உண்டாக்கி தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நடக்க போகிறது இணைய வழி ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் இந்த பரிசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே அன்றுவரே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பெருமக்களுக்கும் அன்றுவரே நீர் இதை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஆராதனை வேளையிலே அன்றுவரே
பாஸ்டர் அம்மாவை கர்த்தர் தாமே தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். பாடல் வேடையில ஆண்டவரே உடைய மக்கள் ஆண்டவரே ஆற்றி தேற்றி பலப்படுத்தப்படுவார்களாக. அதே போல ராஜா தேவ தூதை ராஜா உடைய தாசன் மூலமாய் நாங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னாவை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆலோசனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆம் தகப்பனே வித்தியாசமான நாட்களிலேயும் உடைய கிருபை உடைய அன்பு உடைய தயவை எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது சுவாமி. உடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த இணைய ஆராதனையின் தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் தகப்பனே தேவ பிரசன்னத்தை பயத்தோடு பக்தியோடு உணர்ந்து கொண்டு தகப்பனே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய வார்த்தையினாலும் ஆண்டவரே ஆராதனையிலே நீர் வெளிப்படுத்த போகிற உடைய கிருபை உடைய தயவினாலும் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த ஆராதனையில கீத ஆராதனை பகுதியை நம்ம கருமையான பாஸ்டர்மா நடத்தி கொடுப்பார்கள். வழக்கம் போல நல்லா விடுதலையோடு கூட பாடல்களை பாடி வாயை திறந்து சத்தமாக ஆனந்த சத்தத்தோடு கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கூட பாடல்களை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்துக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்ள அவருடைய சந்நிதியிலே நம்மை காத்துக்கொள்ளும். நல்ல கரங்களை தட்டுப்படுதலோடு கூட பாடுங்கள். கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவார் ஆற்றி தேற்றி பலப்படுத்துவார். ஆமேன். இதுவரை தொடர்ந்து கீதாராதனை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த அருமையான சிலாக்கியத்துக்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ சமூகத்திலே நம்முடைய 24 அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இருட்டுப்பதோடு நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கடந்த 8 கர்த்தர் ஆச்சரியமாய் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயும் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி தெய்வ சமூகத்தில் நாம் மகிழும்படியாய் ஆவிக்குள்ளான ஒரு மகிழ்ச்சியை ஒரு திருப்தியை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம கர்த்தரை மிக மிக அதிகமாய் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வழியிலே நஞ்சுள்ள இருதயத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் தெய்வ சமூகத்தில் அவரை நாம் உயர்த்தி பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வருடம் துவக்கம் முதல் இதுவரைக்குமாக ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை நம்ம கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவைகள் எண்ணி முடியாதது. இந்த வழியிலேயும் தெய்வ சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்துவோமா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இரக்கம் அன்பு எப்போதும் அளவில்லாமல் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே கரங்களை தட்டி தியான தோட்டம் பாடுவோம். ஹல்லேலூயா. மகிழுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே மகிழுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. என்னை நடத்தி வந்தீரே. கண்டே எல்லா நீரும் கத்தினும் என்னை வீழ
இரக்கமும் அன்பும் கொண்டீரி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரி நல்லுயிரீசராய் என்னை நடத்தி வந்தீரி நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எவிதீசராய் என்னை நடத்தி வந்தீரி நன்றி சொல்ல வார்த்தை இல்லை மரண பள்ளத்தாக்கியா நான் நடந்த வேளை வீட்கோமும் பேரங்கள் இம்மானுவேலாக இன்னமும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நம் தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹாலலூயா. கர்த்தர் நம்ம கடைக்கலமும் நம்முடைய கோட்டையும் நம்முடைய பலனுமாய் இருக்கிறார். எப்போதும் அவருடைய அந்த செட்டுகளின் மறைவில் நாம் அடைக்கலம் எடுத்துக்கொள்வோமானால், அவரை நம்பி வாழ்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய காரியங்களை, அதிசயமான காரியங்கள், அற்புதமான அனுபவங்களை நம்ம கூட்டி கொடுத்து கொண்டே வருவார். அருமையான பாடலை பாடுவோம். அடிக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளை
நித்தமும் நான் நினைப்பேன். ஹாலலூயா. எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கார். நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை இன்னும் கூட ஆழமாக நினைத்து கர்த்தரை இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்துவோம். ஹாலலூயா. அவருடைய செய்கைகள் பலத்த செய்கைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஹாலலூயா. அவருடைய நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிலைநிறுத்தினார். எத்தனையோ நாட்கள் ஹாலலூயா அநீதியின் வழியாய் நடந்து போயிடும். அக்கிரமங்கள் அநியாயங்கள் அவன் மேற்கொண்டது. ஹாலலூயா. நாம் மற்றவர்களுடைய நெருக்குதல்களிலே ஒடுக்குதல்களிலே நாம் சிக்கி கொண்டவர்களாக வேதனைப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய நியாயத்தை நமக்காக நிலைநாட்டினார், விடுதலையை தந்தார். ஹாலலூயா. ஹாலலூயா. கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறவர். கண்ணை வைத்து ஆலோசனை காட்டி ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். ஹாலலூயா. கரம் பற்றி நடத்துகிறார். ஹாலலூயா. கூப்பிடுகிற வேளையில் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இதுவே நம்முடைய பழைய நாட்களில் ஹாலலூயா கடந்து போன நாட்களில் நம்முடைய அனுபவமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனியும் வருகிற நாட்களில் இன்னும் மேலான அதிசயமான காரியங்களை நமக்கான கர்த்தர் உதவி செய்வார். ஹாலலூயா. பாடுவோமா? அடைக்கலமே நான் உம்முடைய அடிமை கர்த்தாவே, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என் தேவன். ஹாலலூயா. ஆமேன். ஆமேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் மகிழ்ந்து பாடும். ஹாலலூயா. ஓ க்ளோரி ஜீசஸ். ஹாலலூயா. ஹாலலூயா. கர்த்தர் நம்மிலே கம்பீரிப்பா என்று வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஹாலலூயா, நாம் எவ்வளவாய் கர்த்தர்களை கம்பீரிக்க வேண்டும். நன்றி. ஹாலலூயா. நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நீ
தளிப்பாக மாற்றிவிட்டீரே குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே அழகை தளிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடி காணவி உமதடி வைராடி ஆத்தரித்தீரி அகமாகின்றி கத்தாரி செய்த நன்மைகளை நித்தம் நித்தங்க நீலை பேரி கத்தாரி செய்த நன்மைகளை நித்தம் நித்தங்க நீலை பேரி பாவங்களை பாராதே பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கே சுத்த உள்ள தந்தீரே பாவங்களை பாராதே பற்றி கொண்டீரே சந்தோஷத்தை திரும்ப தந்தீரி உச்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரி லட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரி உச்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரி ஆடி காலாவி உமதடி மைனானி மாத்தோரி பேரி அகமாகந்தி கத்தோரி செய்த நன்மைகளை ஆமீன் ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நாம் நினைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த பாடலே பாடின அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அனுபவமாக்கி கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்குள்ளாக வந்து கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படி நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய ரட்சிப்பை பெற்ற நமக்கு கர்த்தருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய அனுபவத்தில் நம்ம கண்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹல்லேலூயா நம்ம அதை ருசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நடத்துகிறாரு அதற்காக கர்த்தர் நன்றியோடு நாம் ஸ்தூத்தரிக்க வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மேலான நாமமாக இருக்கிறது அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஹல்லேலூயா அவர் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தின் மேலே ஜெயத்தை கட்டளையிட்டு கொண்டே வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது நமக்கு நகரக ஆக்கினே கிடையாது நம் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நித்திய ஜீவனிலே நாம் வளர்ந்து நம் நம்பிக்கையிலே வளர்ந்து தெய்வ சமூகத்திலே நாம் போகிற வேளையில் ஹல்லேலூயா அவர் அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளான பிரவேசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் ஹல்லேலூயா எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெய ரத்தமாக இருக்கிறது இப்பொழுது அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே ஹல்லேலூயா மேலான நாமத்தை அவர் சுதந்திரத்தை கொண்டார் ஹல்லேலூயா இப்பொழுதும் பாடுவோம் எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போத்திடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போத்திடும் நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா
ஸ்தோவி நாமமே நித்ய நரகத்திலிரும் தித்தனேகி ருத்தி ஸ்தோவி நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சத்தாரின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சத்தாரின் சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா சாத்தானாலே வருகிறதான எல்லா விதமான நெருக்கங்கள்
வேதனைகள் ஹாலலூயா கலக்கங்கள் ஆபத்துகள் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் ஹாலலூயா உன்னை விடுவிக்கிறார் உனக்கு விரோதமாக இருக்கிற தீய சக்தியினுடைய எல்லா சதி ஆலோசனைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிற அந்த போல விசுவாசி தேவ சமூகத்தில் ஹாலலூயா கர்த்தருடைய சிலுவை ஹாலலூயா கர்த்தர் சிலுவையிலே ஜெயித்த அவருடைய ஜெயத்தை இந்த போல ஹாலலூயா உயர்த்தி விடி ஹாலலூயா கிறிஸ்துவனுடைய ஜெயக்கொடியை உயர்த்தி விடி கிறிஸ்துவனுடைய ஜெயக்கொடியை உயர்த்தி விடி ஹாலலூயா இந்த வேளையிலே ஹல்லேலூயா சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை ஆவாயாக சரீர வியாதியிலிருந்து விடுதலை ஆவாயாக எல்லா வேதனையிலிருந்தும் விடுதலை ஆவாயாக கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தர் இந்த வேளையிலே அனுக்கிரகம் பண்ணுகிறார் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு சரணத்தை இன்னும் ஒரு முறையாய் பாடுவோம் சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே கர்த்தருடைய நாமத்தில் அந்த ஜெயத்தை கர்த்தர் தருகிறார் ஹல்லேலூயா ஆமென் புகலிடமாக இருக்கிறது மறைவிடமாக இருக்கிறது கர்த்தருடைய நாமம் நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது ஹல்லேலூயா அந்த நாமத்துக்குள்ளாக நாம் மறைந்து கொள்ளுவோம் நாம் பயப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் உண்டு என்றதை எப்போதும் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் ஹல்லேலூயா ஒரு வேளையிலாகினும் சோர்ந்து போகாத படிக்கு ஒரு வேளையிலாகினும் ஹல்லேலூயா அவிசுவாசப்படாத படிக்கு ஹல்லேலூயா தளர்ந்து மனம் தளர்ந்து போகாத படிக்கு எப்போதும் இயேசுவின் நாமத்தை ஜெயத்தோடு கூட அறிக்கை பண்ணுவோம் அவருடைய நாமத்துக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளுவோம் நீர் எந்தன் மறைவிடம் நீர் எந்தன் புகலிடம் ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்னுடைய மறைவிடம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்னுடைய மறைவிடம் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய புகலிடம் உங்களுடைய செட்டுகளின் மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே நான் பயப்படும் காரியங்கள் உடபிரகத்தில் வரலாம் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே எனக்கு நீர் விடுவிக்கும் பாடலை கொடுக்கிறீ நீர் நீ விடுவிக்கிறீ இயேசுவின் நாமம் ஜெய நாமம் இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம் ஹல்லேலூயா நானுமே நம்புவேன் நானுமே நம்புவேன் என்னுடைய பலவீனத்தில் நீரே எனக்கு பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நான் பலவான் இயேசுவின் நாமத்திலே நான் பலவான் அறிக்கை பண்ணுவோமா நல்லா அறிக்கை பண்ணுங்க தேவ சமூகத்தில் இந்த விளக்கத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலேயே ஹல்லேலூயா பலவீனங்கள் அற்று போவதாக ஹல்லேலூயா வியாதிகள் அற்று போவதாக சோர்வுகள் நீங்கி போவதாக மன தளர்வுகள் அகன்று போவதாக ஹல்லேலூயா நன்றி நீரை மறைவிடாங்க என்னுடைய மறைவிடத்துக்குள்ளாக நான் மறைத்து கொள்வேன் இந்த நாமத்துக்குள்ளாக என்னை மறைத்து ஹல்லேலூயா ஒரு ஜெயத்தின் பாடலாகவே இதை நாம் பாடுவோம் கர்த்தர் நல்லவர் நீரதன் மறைவிடம் நீரதன் புகலிடம் ஞானஞ்சும் நீரத்தில் என்னை விடுவிக்கும் பாடலே தீர்த்தரும் சொல்லுவோம் உம்மை நம்புவேன்
விடுதலையை வாக்கு பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. விடுதலையின் பாடலை எங்களுடைய வாயிலே தருகிறீர். என்னுடைய பலவீனத்தில் நீரின் பலனாய் இருக்கிறீர். நான் தேடும் பொக்கிஷம் ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் நீர் ஆண்டவர். எனக்கு எல்லாம் நீர். ஹல்லேலூயா. நீர் எப்போதும் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறீர். எப்போதும் என் மனதில் இருக்கிறீர். எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறேன். யூ ஆல்வேஸ் ஃபில் மை ஹார்ட். என்னுடைய இருதயத்தை எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவர். இன்னொரு அனுபவமாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் தேடும் பொக்கிஷம் நீர் ஆண்டவரே. எனக்கு எல்லாம் நீர் தான். எனக்கு எல்லாம் நீர் தான். இப்போ கன்ஃபஸ் பண்ணி இந்த வழி நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் நீரே. யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் வென் ஐ ஆம் வீக். ஹல்லேலூயா. நான் பலவீனப்பட்டவள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பலவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். பலவீனத்தில் என் பலன் நீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை விட்டுக்கிறோமோ அவ்வளவாய் ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு அனுபவமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். இன்னும் 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 தேவ சமூகத்தில் அவருடைய பலனை பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. நீர் தான் என்னுடைய பொக்கிஷம் ஆண்டவரே. நீர் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எனக்கு எல்லாம். நீரே எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நீரே எனக்கு எல்லாம். நன்றி நன்றி நன்றி. தினத்தில் நான் தேடும் பொக்கிஷம் நீரே. எனக்கெல்லாம் தேடுவேன் உம்மை பொக்கிஷமாய். உறுதியாய் உம்மை பற்றிடுவேன். எனக்கெல்லாம் நீரே. பாத்திரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. இயேசு தேவன்.
எனக்கெல்லாம் நீரே இயேசு தேவனி துதிக்குபா 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 நீரே You are my strength when I am weak You are the treasure that I seek You are my all in all Seeking you as a precious jewel Don't you give up, I'd be a fool You are my all in all Jesus, Lamb of God What is your need? Jesus, Lamb Praise your name, you are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, what is your need? Jesus, Lamb of God, hallelujah. Worthy of praises of our God. Andavare, ye thudikku paathra. Ella thudikku ella magamaikkume paathra irukkuri. Nandri andavare, umai thozhuthu kolla irukku koduthirukkira indha vidudhalaikkaga nangal umai stotthrikkirom. Aavile irukku koduthirukka vidudhalai andavare. Unmaiyai katha mana urukkathodu kathave. उन्नतर महिपड़
அப்பா எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று கர்த்தாவே அந்த உணர்வுள்ள ஆவியை நீங்கள் கொடுத்திருக்கிற அப்படிங்கனால நாங்கள் அஞ்சோடு ஸ்தூத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உஞ்சானமை தேவனே ஹாலலூயா உமை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் ஆண்டவர் கர்த்தாவே நாமத்தை உயர்த்த இந்த விடலேயும் கிருபை கொடுத்தீர் தொடர்ந்து கர்த்தாவே எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சம்பூர்ண நிறைவை அன்னோ தினமும் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக இந்த விடலேயும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளாகிலும் வியாதியில பலவீனத்தை ஏற்பாடுகிறார் உண்மையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தர் பூரண விடுதலையை கொடுக்கிறீர் ஆண்டவரே தொல்லையிலே கஷ்டத்திலே வேதனையிலே கடன்களில பிரச்சனைகளிலே ஆண்டவர் நெருக்கங்களிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தரந்த நாளிலே உம்முடைய நாமத்தினாலே ஜெயத்தை கொடுக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் இந்த நாளில் இட்ஸ் கிரேட் ஜாய் ஒரு பெரிய மகிழ்ச்சி புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜோமனும் உடைய பெயர்களையும் பிரதர் ஜேம்ஸ் இப்போது கூப்பிடுவார் இந்த வாரத்திலேயும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணம் பிரதர் நிலமேகம் செப்டம்பர் 6ஆம் தேதியும் பிரதர் டான் செப்டம்பர் 9ஆம் தேதியும் பிரதர் கார்லோஸ் செப்டம்பர் 12ஆம் தேதியும் பிரதர் சாம்ராஜ் நிலமேகம் செப்டம்பர் 12ஆம் தேதியும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் இப்பொழுதும் போதகர் அவர்களுடன் இணைந்து சபையார் அனைவரும் வாழ்த்தி ஜெபிக்கப் போகிறோம் அருமையான பிள்ளைகளை கர்த்த ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்தி பாடப்போகிறோம் இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் அன்பின் இயேசுவே இந்த அருமையான தேவதாசர்களுக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வதிங்கய்யா ஆண்டவர் வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுங்க ஐயா வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுங்க இவர்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுங்க ஆண்டவர் அன்பினேசுவே நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாயில் உங்களுக்கு குறைபடக்கூடாது ஆண்டவர் அப்பா இம்மைக்கு மறுமைக்குமான சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூரணமாய் பெருக பண்ணி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுற ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் Blessed Lord God to you Blessed Lord God to you Blessed Lord God you believe Blessed Lord God to you தேவன்தாமே அருமையான பிள்ளையாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வேளையில் அருமையான தம்பி ஜாஷ்வா ஜான் சிஸ்டர் பிருந்தா அவளுடைய புதல்வன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வான் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக திங்கக்கிழமை அன்று நான் கடைக்கு சென்று வந்திருக்கும் போது மூணு பசங்க மரத்தில் இருக்கும் காத்தாடியே ஒரு கொம்பு வைத்து எடுத்துட்டு இருந்தார்கள் நான் அது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த மூணு பேரும் விட்டதுனால என் கண்ணுக்கு அரைஞ்சு கீழே அது பட்டு ஆழமா கிழிச்சதுனால நிறைய ரத்தப்போக்கும் இருந்தது ஆனால் என் தேவன் எனக்கு எந்த வழியும் தெரியாமல் பாதுகாத்தார் ஆனால் என் கண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வராதபடி என் தேவன் தான் காத்தார் அதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் கர்த்தர் செய்த இந்த அற்புதத்துக்காக இந்த விடுதலைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் பிரைஸ் தி லார்ட் 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 இந்த வேளையில் உங்களோடு கூட சில முக்கியமான அறிவிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வேளை இதற்கு முன்பாக கொடுத்த அறிவிப்புகள் தான் நினைப்பூட்டுகிறேன் வருகிற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு ஸ்தோத்திர ஆராதனை இருக்கிறது மாலை 6 மணிக்கு அந்த ஸ்தோத்திர ஆராதனை ஜூம் என்ற செயலின் மூலமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம் ஸ்தோத்திரிக்க போகிறோம் அந்த செயலி இந்த நாட்களில் கிட்டத்தட்ட எல்லார் இடத்துலையும் இருக்குது
எல்லாரும் பரிச்சயமாக இருக்கிறீங்க, பிள்ளைகள்லாம் கூட ஆன்லைன் வகுப்பில் அட்டன் பண்ணி பழகி இருக்கிறாங்க. ஜூம் செயலி இல்லை என்று சொன்னால் தயவுசெய்து அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படியாக அடிமை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வி ஆர் கோயிங் டு ஹேவ் அவர் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் யூஸிங் ஜூம் ஆப்ளிகேஷன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ஆப்ளிகேஷன் ப்ளீஸ் டவுன்லோட் தி ஆப்ளிகேஷன். இதை தவிர அதற்கு சம்பந்தமான மற்ற டீட்டெயில்ஸ், பிரியமானவர்களே, நம்முடைய கேஎஸ் குரூப்லேயும் சிகேசி குரூப்லேயும் வெளியிடப்படும். அதில் அட்மினாக இருக்கிற பிற வினோத் அந்த தகவல்களை உங்களுக்கு வெளியிடுவார்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு அருமையான குவிஸ் கான்டெஸ்ட் இந்த நாட்களில் நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். நெகேமியா புத்தகத்திலிருந்து இன்றைக்கு மத்தியானம் அதனுடைய ஃபஸ்ட் ரவுண்ட், இன்றைக்கு மத்தியானம் அதனுடைய ஃபஸ்ட் ரவுண்ட். நிறைய பேர் நல்லா படிச்சிட்ருக்கிறீங்க, சிலர்லாம் விழுந்து விழுந்து படிக்கிறாங்களாம், அடிக்கடி பற்றாமல் கவனிச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு மாலை 7:00 ஷார்ப்பாக ஆரம்பிப்பாங்க, 7:30 அது முடிஞ்சிடும். நீங்கள் தனியாக பங்கு பெறலாம், டீமாக பங்கு பெறலாம். நெகேமியா புத்தகத்திலிருந்து தான் அந்த கேள்விகள் இருக்கும். நீங்கள் டீமாக பங்கு பெறும்போது ஒருத்தர் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் போடலாம். நீங்கள் வைத்திருக்கிற குறிப்பை பார்த்து ஆன்சர் போடலாம், பைபிளை ரெஃபர் பண்ணி ஆன்சர் போடலாம். ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் 7:30 கரெக்டாக முடிஞ்ச உடனே நீங்கள் பின்னால் லாகின் பண்ணிங்கன்னா கூட 7:30 அது முடிஞ்சிடும். அதுக்குள்ளாக நீங்கள் பதில் எழுதி முடிக்க வேண்டும். அதில் டாப் 50%, அதில் டாப் 50%, இப்போ 60 பேர் எழுதுகிறாங்கன்றா, அதில் டாப்பில் இருக்கிற 30 பேர், அந்த 30 பேருக்கு செகண்ட் ரவுண்ட் 9ஆம் தேதி மாலையில் அதே நேரம் 7:00 இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த 30 பேரில் 6 பேர் செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ் கொடுவாங்க. ஒருவேளை ஒரு டீம் செலக்டாக இருந்தால் கூட ஃபைனல்ஸுக்கு அந்த டீம்லேருந்து ஒரு ஆளை தான் அனுப்பணும். அந்த டீம்லேருந்து ஒரு ஆளை அனுப்பணும், அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம், நீ போ நீ போன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். அந்த 6 பேருக்கு 11ஆம் தேதி மீண்டுமாக ஜூம் செயலி மூலமாக அந்த குவிஸ் கான்டெஸ்ட் இருக்கும். ஜூம் செயலி மூலமாக நம்ம எல்லோரும் பார்க்கலாம். அந்த 6 பேரில் 3 பேர் ரேப்பிட் ஃபயர், அந்த ரேப்பிட் ஃபயருக்காக 3 பேர் செலக்ட் ஆவாங்க. பிரியமான ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரெண்டும் நமக்கு ஜூம் ஆப்ளிகேஷனில் இருக்கும், ஜூம் ஆப்ளிகேஷனில் இருக்கும். 11ஆம் தேதி மாலையில் 6 மணிக்கு நமக்கு இந்த குவிஸ் கான்டெஸ்ட் ஜூம் ஆப்ளிகேஷன் மூலமாக நடக்கும். 8ஆம் தேதி ஜூம் ஆப்ளிகேஷன், 11ஆம் தேதி ஜூம் ஆப்ளிகேஷன். சரி, 12ஆம் தேதி நம்முடைய கீத ஆராதனை. இன்னும் கொஞ்சம் பேர் உங்கள் பாடல்கள் கொடுத்துருக்குறீங்க, இன்னும் அநேகர் பாடல்களை கொடுக்கும்படியாக அன்பாய் தாழ்மையாக நினைப்பூட்டுகிறேன். இன்றைக்கு மாலைக்குள்ளாக தயவுசெய்து உங்கள் பாடல்களை அனுப்பி, ஒரு நிமிஷம் தானே, ஆனால் எல்லோரும் பாடணும், எல்லோரும் பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு நிமிஷம், ஒரு ஃபேமிலியாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, இல்லை பிரதர்ஸ்குள்ளே, சிஸ்டர்ஸ்குள்ளே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு ஃபேமிலிக்குள்ளே, ஒரு ஃபேமிலியாக அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பாடலை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தயவு செய்து இன்றைக்கு மாலைக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுங்கள். திங்கட்கிழமை காலையில் நம்ம ஊடகவியலார் பிரதர் வினோத் எல்லாம் சேர்ந்து அதை கம்பைல் பண்ண போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 12ஆம் தேதி மாலையில் இந்த கீத ஆராதனை உங்களுக்கு இணையதள வழியாக வரும். இட் வில் கம் அஸ் அ வெப் ப்ரோக்ராம். பிரியமானவர்கள், ஆன்லைனில் நீங்கள் அதை பார்க்கலாம், நேரலையில் அதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை ஆராதனை வழக்கம் போல் இணைய வழி ஆராதனையாக இருக்கும். அது சாட்சி ஆறாது. நான் உங்கள் சாட்சிகளெல்லாம் தயவுசெய்து எழுதி அனுப்புங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஒரு சிலர் தான் எழுதி அனுப்பியிருக்கேன். கடந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்தின வழிகள், கடந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை நடத்தின வழிகள்,
இங்கே உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்தினது. உங்கள் வாழ்க்கையில் இந்த பேண்டமிக் பீரியடில் இந்த பெருந்தொற்று நாட்களில் கர்த்தர் உங்களை பாதுகாத்தது. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் செய்த அதிசயம், இன்னும் எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு 1 மினிட் பிரியமானவர்களே, தேவ நாம மகிமைக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக உங்கள் சாட்சியை நம்ம விசுவாசிகள் மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நம்முடைய இந்த இணையவழி ஆராதனையை உலகத்தில் பலர் பார்க்குறாங்க, பல சாட்சிகள் வருகிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து கூட ஒரு ஊழியர் சொன்ன இந்த செய்தி அவருடைய சோர்ந்து போன உள்ளத்துக்கு எவ்வளோ பலனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஐயா, என்னுடைய ஆசிரியர், அவங்க இப்போ சுகவீனமாக படுத்திருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய படுக்கையில் ஒரே ஒரு பொழுதுபோக்கு உங்கள் செய்தி கேட்குறது தான் ஆறுதலாக இருக்கையா என்று சொன்னார். கேட்குறதுக்கு நான் நெகிழ்ந்து போனேன். இப்படி அநேக சாட்சிகள் வருகின்றன. அதனால் உங்களுடைய சாட்சி கூட யாருக்கோ பிரயோஜனமாக இருக்கும், யாரையோ ஆற்றி தேற்றும், யாரையோ பலப்படுத்தும், யாரையோ எழும்பி காலூன்றி நிற்க வைக்கும். அதனால் தயவு செய்து உங்கள் சாட்சியை ஒரு நிமிட சாட்சியாக அனுப்பி வையுங்கள். எல்லா குடும்பங்களும் சாட்சி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சத் பிசாசானவனை சாத்தானே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலும் தான் ஜெயிக்க முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தட்ஸ் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் ஆஃப் கல்வரி. அது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அவருடைய கிரியை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அவருடைய கிரியை. அது ஒரு பக்கம். மறுபக்கம் நம்முடைய சாட்சியின் வசனம், ஏன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார். நம்முடைய வேதாகமத்துக்கு பேரே சாட்சியின் ஆகமம் என்று தான் பேர். நம்முடைய வேதாகமத்தில் என்ன இருக்குது, அநேக சாட்சிகள் இருக்கின்றன, அநேக சாட்சிகள் இருக்கின்றன. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இயேசு என்ன தேவன் என்ன செய்தார், 100 வயதான ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார், ஈசாக்குடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், யாக்கோபு ஜீவன் தப்ப ஓடி போகிறான், இனம் தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடி போகிறான், அவர் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் எப்படி ஒரு பெரிய ஜாதியாக ஒரு கோத்திர பிதாவாக மாற்றுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதான பாவியாக இருந்தவன் பிரதான அப்போஸ்தலனாகிறான், எப்படி ஆனால் 38 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஒரு மனுஷன் அவன் எப்படி சுகமானான். அப்போ நம்முடைய வேதாகமத்துக்கு பேரே சாட்சியின் ஆகமம். அப்போ இப்போது நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற சாட்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கற்று செய்கிற சாட்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சியுடைய எண்ணிக்கை குறையாக இருந்தனால ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை மாலை மட்டுமாக, நாளை மாலை மட்டுமாக உங்களுக்கு நேரம் இருக்குது. நம்முடைய ஊடகவியலார் அதை தொகுத்து கம்பைல் பண்ணணும். அதனால் தயவு செய்து நாளை மாலைக்குள்ளாக, 7ஆம் தேதி மாலைக்குள்ளாக உங்களுடைய சாட்சிகளை அனுப்பி வைங்க. 1 நிமிட சாட்சி. பிரியமானவர்கள், அன்றைக்கு மாலையில் நமக்கு ஒரு நல்ல கருத்தரங்கம், 7 நம்முடைய சபையைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் பேசுகிறார்கள். இந்த பெருந்தொற்று காரணமாக என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடும், என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடும், இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். எப்படி இந்த மாற்றங்களை எதிர்கொண்டு பொருளாதாரத்துறையில், பிள்ளைகளுடைய கல்வியில், நம்முடைய கலாச்சார பண்பாட்டிலெல்லாம் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்ன, அப்படி 7 பேர் அவங்களுடைய கருத்துரை வழங்குகிறார்கள். பிரியமானவர்களை, குவிஸ் ப்ரோக்ராமை நம்ம சிஸ்டர் ஹெப்சி அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே போல் சிங் சாங் சர்வீஸ் பிரதர் வினோத் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இந்த சிம்போசியம் இல்லாவிட்டால் தமிழ் கருத்தரங்கம், அதை நான் நெறியாளராக இருக்க யோசித்திருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அரசாங்கம் அந்த நாட்களில்
வழிபாட்டு தலங்களுக்காக சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அரசாங்கம் காட்டுகிற எல்லா நெறிமுறைகளும் நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய நலன் கருதி, பிறர் நலம் பேணி. அதான் நம்ம மார்ச் மாதத்திலே போட்டேன், நம் நலன் கருதி பிறர் நலம் பேணி, இவைகளெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அரசாங்க வழிகாட்டுதலின்படி நம்ம சபையில் உள்ள ஆராதனையை தொடங்கலாம் என்றாலும் நம்முடைய விசுவாசிகள் பல இடங்களிலிருந்து பரவி வருகிறார்கள். மீஞ்சூர்லேருந்து, வண்டலூர் கண்டிகையிலிருந்து, தரமணியிலிருந்து, பட்டாபிராமிலிருந்து, திருநெண்டூர்லேருந்து என்று வெவ்வேறான இடங்களிலிருந்து அவர்கள் வர வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு முழுமையாக அந்த தொற்றினுடைய ஒரு அபாயம் பயங்கரம் நீங்காத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை குறித்து நாம் சரியாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் நம்முடைய சபை விசுவாசிகள் யார் யாரெல்லாம் நாங்கள் இணையத்தில் தொடர்பு கொள்ள முடியுமோ அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு சர்வே, ஒரு கருத்து சேகரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்படி இந்த ஆராதனையை நடத்தலாம் அப்படிங்கிறத குறித்து இந்த வருகிற வாரத்தில் நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்வேன். எப்படியானாலும் இந்த 13ஆம் தேதி ஆராதனை நமக்கு இணைய வழி ஆராதனையாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளை சார்ந்து நாம் நம்முடைய ஆராதனையை அமைத்து கொள்வோம். பிரியமானவர்களே, இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபை காலை 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தனி நபர் ஜபத்துக்காக திறந்திருக்கும். சபை விசுவாசிகள் மாத்திரம் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி நான் சொன்னது போல் நம்முடைய நலன் கருதி பிறர் நலம் பேணி. கண்டிப்பாக உள்ள வர்றவங்க கைகள் கால்களை சுத்தம் பண்ண வேண்டும். வாய் மற்றும் மூக்கு நன்றாக மூடி இருக்கிற மாதிரி மாஸ்க், முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். இங்கே உடல் வெப்ப சோதனை செய்யப்படும், அதுக்கு உங்களை உட்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கூடியதும் அந்த நாட்களில் உடல் நலிவுற்றோர், வயது முதிர்ந்தவர்கள் வருவதை தவிர்ப்பது நல்லது. நல்லது அறிவுறுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்டட் சர்வீஸ், நம்ம ஆன்லைனில் இணைய வழியாக வருகிற ஆராதனை இங்கே பெரிய ஸ்க்ரீனில் ஒளிபரப்பப்படும். ஒருவேளை வீட்டில் ஆன்லைனில் பார்க்க முடியாது. இந்த வாரமும் வருகிற வாரத்தில் நம்முடைய எல்லா கர்மியல் விழா நிகழ்ச்சிகளும் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் ஒளிபரப்பப்படும். ஊழியத்தில் உதவியாக இருக்கிற தேவனுடைய தாசர்கள் இங்கே பொறுப்பாக இருப்பார்கள். ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் பார்க்கக்கூடிய இணையவழி வாய்ப்பு இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அப்படி வருகிறவள் முன்னதாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும், முன்னதாக பதிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு இருக்கைகள் ஒழுங்கு செய்யப்படும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்கள் அரசாங்கத்தோடு கூட நம்ம ஒத்துழைப்போம். சீக்கிரத்தில் சகஜ நிலை திரும்புவதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். சகஜ நிலை திரும்புவதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தொற்றை, இந்த தேசத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நீக்குவார் என்றால் எல்லாம் எளிமையாக எளிதாக போய்விடும். அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களும் உங்களை நன்றாக பத்திரமாக ஜெபத்தோடு கூட பார்த்து கொள்ளுங்கள். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நாம் சுகமாக இருப்பது இயலாத காரியம். ஆனால் காவலாளிகள் விழித்திருக்க வேண்டும், நாம் வீட்டை கட்ட வேண்டும். அதே போல் நாம் நம்மை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அறிவிப்புகளை நினைவு வைத்து கொள்ளுங்கள். 8ஆம் தேதி நமக்கு ஸ்தோத்திர ஆராதனை, அது ஜூம் வழியாக இருக்கும். 11ஆம் தேதி வேத வினாவிட போட்டி ஜூமில் இருக்கும். 12ஆம் தேதி
நம்முடைய சிங் சாங் சர்வீஸ் அது இணையவழி ஆராதனை ஆன்லைன் சர்வீஸாக இருக்கும். 13 காலை ஆராதனை, சாட்சி ஆராதனை, உங்கள் எல்லா சாட்சியும் தொகுத்து அதில் வழங்கப்படும். 13 மாலையில் நம்ம கருத்தரங்கம் இருக்கிறது. இவர்களை நினை வைத்து கொண்டு பங்கு பெற முடியா இயேசுவின் நாமத்தில் அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜப வீடு காலையில் 9 மாலை 6 வரைக்கும் திறந்திருக்கும். நம்முடைய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். கதை நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தனி நபர் இடைவெளி இருக்க வேண்டும், வருகிறவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. இப்போது நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கடந்து போவதற்கு முன்பாக வேத பகுதி வாசிக்கப்படும். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 9 நாம் வாசிக்கப் போகிறோம். எல்லோரும் உங்கள் வேதத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9:15. ஸோ 2 Corinthians 19:15-15. நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நமக்காக ரீட் திஸ் போர்ஷன் ஃபார் அஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஆங்கிலத்திலும் தமிழிலும் நமக்காக வாசிப்பார். வாசிக்கும் போது நீங்கள் அப்படியே அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், வேர்ட் பை வேர்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பைபிள் ரீடிங் 1-5. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. Verses 1-5. For as touching the ministering to the saints, it is superfluous for me to write to you. For I know the forwardness of your mind, for which I boast of you to them of Macedonia, that Achaia was ready a year ago, and your zeal had provoked very many. Yet have I sent the brethren, lest our boasting of you should be in vain in this behalf, that, as I said, ye may be ready. Lest haply, if they of Macedonia come with me, and find you unprepared, we, that we say not, ye should be ashamed in this same confident boasting. Therefore, I thought it necessary to exhort the brethren that they would go before unto you and make up beforehand your bounty, whereof ye had notice before, that the same might be ready as a matter of bounty and not as of covetousness. வசனங்கள் 6-10. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். From verses 6-10. But this I say, he which soweth sparingly shall reap also sparingly, and he which soweth bountifully shall reap also bountifully. Every man according as he purposeth in his heart, so let him give, not grudgingly or of necessity. For God loveth the cheerful giver, and God is able to make all grace abound toward you,
that ye always having all sufficiency in all things may abound to every good work. As it is written, he hath dispersed abroad, he hath given to the poor, his righteousness remaineth for ever. Now he that ministereth seed to the sower, both minister bread for your food, and multiply your seed sown, and increase the fruits of your righteousness. வசனங்கள் 11 முதல் 15 வரை. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலன் உள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கை இட்டிருக்கிறதன் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதன் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Verses 11 to 15. Being enriched in everything to all bountifulness, which causeth through us thanksgiving to God. For the administration of this service not only supplieth the want of the saints, but is abundant also by the many thanksgivings unto God. Whilst by the experiment of this ministration they glorify God for your professed subjection unto the gospel of Christ, and for your liberal distribution unto them and unto all men. And by their செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், பல ஆண்டுகளாக செய்திக்கு முன்பாக நான் பாட விரும்புகிற ஒரு பாடல், உம் வசனம் தியானிக்கையில். அந்த பாடலை பாடி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். உம் வசனம் தியானிக்கையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 122:7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சாம் 122:7-8. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைகளுக்குள்ளே
சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் என்னுடைய அருமையான சபையார் நிமித்தம் தேவ பிள்ளைகள் நிமித்தம் என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக என்று நானும் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இங்கே எருசலேமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று பிரியமானவர்களே நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம்தான் ஒரு அரண்மனை அரண்மனை அரமனை என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு அரசன் இருக்கிற வீடு அரமனை அரசன் இருக்கிற வீடு அரண்மனை அரண்மனை என்று சொல்லும்போது பாதுகாப்பான ஒரு மனை அதுவும் அரண்மனை அந்த நாட்டிலேயே மிக பாதுகாப்பான ஒரு இடம் என்றால் அந்த அரசன் வசிக்கிற ஒரு இடம் அரணான மனை பிரியமானவர்களே இந்த இரண்டு பொருளிலேயும் அரமனை என்று எடுத்தாலும் ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிற மனை நம்முடைய குடும்பம்தான் அரண்மனை என்றாலும் அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் தேவ தூதர்கள் காவலாக இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பம்தான் பாதுகாப்பான ஒரு மனை பிரியமானவர்களே பொல்லாப்பு நம்முடைய கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார் அது அரமனை என்று எடுத்தாலும் சரி அரசனுடைய மனை என்று எடுத்தாலும் சரி அரண்மனை பாதுகாப்பான இடம் என்று எடுத்தாலும் சரி நம்ம வீடு தாங்க பேலஸ் நம்ம குடும்பம்தான் பேலஸ் நம்முடைய குடும்பத்தில் சுகம் இருப்பதாக என்று இருக்கிறது இந்த சுகம் என்பது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் prosperity within thy palaces prosperity வளம் செழிப்பு அரண்மனையில் இருப்பதாக பிரியமான இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு prosperity within your palace உன் அரண்மனைக்குள்ளே வளமான வாழ்வு உன் வீட்டுக்குள்ளே உன் குடும்பத்துக்குள்ளே நல்ல வளமான வாழ்வு செழிப்பான வாழ்வு பிரியமானவர்களே இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருடைய டீச்சிங் என்றல்ல நம்முடைய வேதாகமத்தில் நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிற வேத வசனம் நம்முடைய வேதத்தில் உன் அரண்மனைக்குள்ள ப்ராஸ்பரிட்டி இருப்பதாக அதை சுகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் மூல மொழியிலேயும் அது ப்ராஸ்பரிட்டி செழிப்பு செழிப்பு என்பதை விட வளம் என்று சொல்லி எனக்கு பிடித்திருக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எப்பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏழு குறிப்புகளை சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது இட் இஸ் ஹிஸ் டிசையர் குறித்து கொள்ளுங்கள் அது அவருடைய விருப்பம் இட் இஸ் ஹிஸ் டிசையர் பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் டிசையர் ஹி ஹஸ் காட் அ டிசைன் அதற்காக அவர் ஒரு செயல் வடிவம் வைத்திருக்கிறார் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக நமக்கு வளமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஹிஸ் டிசைன் ஹிஸ் டிசையர் ஹிஸ் டிசைன் நம்பர் த்ரீ ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அவரது ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே நாம் வளமுடன் வாழ்வது அவருடைய ஆசீர்வாதம் அப்படி நம்மை நமக்கு ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் நம்பர் ஃபோர் ஹிஸ் ப்ராமிஸ் ஹிஸ் டிசையர் ஹிஸ் டிசைன் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஹிஸ் ப்ராமிஸ் அவரது விருப்பம் அவரது செயல் வடிவம் அவரது ஆசீர்வாதம் அவருடைய வாக்குத்தத்தம் ஐந்தாவது அவருடைய பிரமாணம் ஹிஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஹிஸ் லாஸ் அவருடைய
பிரமாணம் பிரியமலை ஆறாவது ஹிஸ் பிரின்சிப்பு அதனுடைய தாற்பரியம் என்ன ஹவு டஸ் தட் ஒர்க் என்ன பிரின்சிப்பில் அது ஒர்க் அவுட் ஆகுது ஏழாவது ஹிஸ் பர்பஸ் ஒய் டஸ் ஹி வாண்ட் அஸ் டு பி ப்ராஸ்பரஸ் நம்ம ஏன் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் செழிப்போடு இருக்கணும் வளமோடு வாழணும்னு சொல்லி அவர் ஏன் விரும்புகிறாரு அதனுடைய பர்பஸ் என்ன இதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலாவது சங்கீதம் 35:27 Psalm 35:27 என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் தேவனுடைய நீதி இந்த பூமியில் காணப்படணும் அதர்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு சி காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் மஸ்ட் பி மேனிஃபெஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் தேவ நீதி உள்ளவர் என்று உலகத்துக்கு விளங்க பண்ணணும்னா நீங்கள் அழுதுகிட்டு இருந்தால் முடியாது நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தால் முடியாது உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் பாட்டே இருந்ததாக முடியாது பிரியமானவர்கள் உன்னத பாட்டு வரணும் தேவ நீதி உள்ளவர் என்று விளங்க விரும்புகள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லக்கடவர்கள் அவங்க என்ன சொல்லணும் தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் இங்கே கூட மொழிபெயர்ப்பாளர்கள் சின்ன பிழை விட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மூல மொழியில் அந்த சுகம் என்று சொல்லலை ஒரு சுகம் என்று சொன்னால் சுபம் சுக வாழ்வு அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அந்த தமிழில் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நாம் நினைக்கிறது போல் ஹெல்த் அப்படி என்றல்ல ஒரு நல்ல சுக வாழ்வு ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் இங்கேயும் வளத்தை தான் இந்த சொல் குறிக்கிறது பிரியமானவர்களே தம்முடைய ஊழியக்காரருடைய வளத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடும் என் தேவன் என்னுடைய வளத்தை விரும்புகிற தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய வளத்தை விரும்புகிற தேவன் என்று எப்போதும் நீங்கள் சொல்லணும் ஏன் அவர் நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ண வேண்டும் அவர் நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி ஏபிள் டு கன்ஃபர்ஸ் தேட் மை லார்ட் மை காட் டிசையர்ஸ் மை ப்ராஸ்பரிட்டி மை சக்ஸஸ் சக்ஸஸ்னால் என்ன அர்த்தம் ஐ கெட் வாட் ஐ ஹோப் ஃபார் தட் இஸ் சக்ஸஸ் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அது எனக்கு கிடைப்பதே எனக்கு வெற்றி நான் எதிர்பார்ப்பதை எனக்கு தருகிற நல்ல தேவன் என் தேவனாக இருக்கிற ஹி கிவ்ஸ் மீ சக்ஸஸ் ஹி மேக்ஸ் திங்ஸ் ப்ராஸ்பர் ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் காரியங்கள் வாய்ப்பதினால உள்ள ஒரு வாழ்க்கை நான் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்குமேயானால் நான் வளமுடன் வாழ்கிறேன் இஃப் திங்ஸ் ப்ராஸ்பர் இன் மை லைஃப் ஐ லிவ் இன் ப்ராஸ்பரிட்டி இஃப் திங்ஸ் டோன்ட் ப்ராஸ்பர் இஃப் ஐ டோன்ட் ஹவ் சக்ஸஸ் எனக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிட்டாவிட்டால் நான் வளமுடன் வாழ முடியாது அப்போ தேவ நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ண வேண்டும் என்றால் நம்ம எப்போதும் சொல்லணும் என்னுடைய வளமான வாழ்வை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவர் நான் சோதிக்கிறாரு ஆண்டவர் தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர் அடிச்சிட்டேன் உண்மையாக சொல்கிறேன் பெரியம்மல்ல தயவு செய்து அந்த வார்த்தைகளை விட்டுருங்க நான் இந்த தெய்வத்தை கும்பிடுறதுனால எனக்கு இவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி பிரயாண மக்கள் சொல்லி நம்ம கேட்க முடியாது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ தவறான உபதேசம் அநேக கிறிஸ்தவர்கள் நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கஷ்டம் நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இவ்வளோ பிரச்சனை விட்டுருங்க இயேசுவை பிரியமானவர்களே எந்த வேதாகமத்தில் என்னை பின்பற்றி வர விரும்ப தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லியிருக்குதோ அதே வேதாகமம் தான் சொல்லுது என்னுடைய வளமான வாழ்க்கையை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என் தேவனுடைய வளமான வாழ்க்கையை விரும்புகிறார் அதை நம்ம அறிக்கை பண்ணணும் இப்போ கூட நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னோட கூட சேர்ந்து என்னுடைய வளமான வாழ்க்கையை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய வளமான வாழ்க்கையை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் கடன்பட்டுக்கிட்டு நான் சாபத்தில் இருந்துக்கிட்டு நான் வந்து பண நெருக்கடியில் இருந்தால் என் தேவனுக்கு எப்படி மகிமை வரும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பண நெருக்கடியே என் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் எப்படி தன்னுடைய அதிசயத்தை விளங்க பண்ணுகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குமே ஒழிய என்னை கைவிடுவதற்காக இருக்கவே இருக்காது
என் தேவன் என்னுடைய வளத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணணும். சொல்லுங்கள் இன்னொரு தடவை கூட, த லார்ட் டிசையர்ஸ் மை ப்ராஸ்பரிட்டி. அறிக்கை பண்ணுங்க, த லார்ட் டிசையர்ஸ் மை ப்ராஸ்பரிட்டி. க்ளோரி பீ டு தட் லார்ட். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்றால் என்ன? ஃபிலாசபிக்கலி க்ளோரி மீன்ஸ் இட் சீம்ஸ் தட் இட் அப்பியர்ஸ், இருப்பதாக காணப்படுவது. என் தேவன் எங்கள் வீட்டில் இருக்கார், தேவன் என் குடும்பத்தில் இருக்கிறார் என்று எப்படி காணப்படும்? பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஒரு வளமான வாழ்வு, ஒரு சமாதானம், ஒரு ஷாலோ அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை. அழுகையும் பற்கடிப்பும் புலம்புலையும் என் வீட்டில் இருக்குமானா அவருக்கு எப்படி மகிமை இருக்கும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால் என்னுடைய வீட்டில் சமாதானம் இருக்கணும், என்னுடைய வீட்டில் சுகவாழ்வு இருக்கணும், என்னுடைய வீட்டில் கண்ணீர், கவலை, புலம்பல், சண்டை, பற்கடிப்பு, அது நரகத்தின் காட்சி. கர்த்தர் இருக்கிறது அடையாளம் அல்ல அது. பிரியமானவர்களே, ஒருவேளை பல விதமான சோதனைகள் வரும், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் அதை அறிக்கப்படணும். பிரியமல்ல, அவருடைய நீதி விளங்க விரும்புகிறவர் அறிக்கப்படும், வாய் திறந்து அறிக்கப்படும். என்னுடைய சுகவாழ்வை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்றால் கர்த்தர் இருக்கிறார் என்று காணப்படுவதாக, என் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று காணப்படுவாராக. எப்போ? என் வளமான வாழ்வை அவர் விரும்புகிறார் என்று நான் அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்த அவர் நன்மையானவர், எதை நமக்கு கொடாதிருப்பார்? தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் நன்மையான வேறு எதை நமக்கு கொடாது இருப்பார். சில காரியங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நான் ஆணித்தரமாக, வெரி ஃபார்ம்லி ஐ பில்லீவ், பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது என்னுடைய பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானவைகளையே கொடுப்பது அதிக நிச்சயம். என் பிள்ளை வந்து ஒரு ரொட்டி கேட்டால் நான் நிச்சயமாக கள்ளத்தை கொடுக்க மாட்டேன். மா என் பசிக்குதுமா இட்லி வா அப்படின்னு கேட்டால் அந்தம்மா அந்த சாப்பிடு அப்படின்னு ஒரு கள்ளத்துக்கு வைக்க மாட்டாங்க. நீங்களே செய்ய மாட்டீங்க. மீன் கேட்டால் பாம்பை குடிப்பீங்களா? இதான் மீன் சாப்பிடுன்னு சொல்லி பாம்பை பிடிச்சி குடிப்பீங்களா? பிள்ளை முட்டை கேட்டால் தேளை குடிப்பீங்களா? ஏங்க, நாமே செய்ய மாட்டோம், நம்ம பரமபிதா செய்வாரா? அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அவர் என்னுடைய நன்மையை விரும்புகிறார். பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார், நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை நம்மை தொடரும். வியாதி, பலவீனம், சண்டை, சச்சரவு, சாபம் தொடரும் நினைக்காதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க. உங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, என் வாழ்க்கையில் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். ஆமாம் வாங்க, இந்த வியாதியை நட்டு போகாது, போகாதுன்னு சொன்னல, போகவே போகாது. என் புருஷன் அவன் திருந்த மாட்டான் ஐயா சொன்னீங்கன்னா அங்கே திருந்தவே மாட்டாங்க. உங்கள் வாயின் வார்த்தைக்கு வல்லமே உண்டு. கர்த்தருடைய நீதி விளங்க சொல்ல என் குடும்பம் சமாதானமாக இருக்கும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளி இருக்கும். பிரியமானவர்களே, தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்ல, தாமதித்தாலும் வரும், அது தாமதிப்பது இல்லை. அவர் சோர்ந்துகளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதனால் எப்போதும் சொல்லணும், என்னுடைய வளமான வாழ்க்கை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. க்ளோரி பீ டு காட் ஹூ டிசையர்ஸ் மை ப்ராஸ்பரிட்டி.
prosperity within my palace, within my family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், தயவுசெய்து கவனிங்க. நமக்கு செழிப்பை கட்டளையிடுவதற்காக, நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவதற்காக அவருடைய டிசைன். ஒருவேளை சில இதை கவனிக்காம விட்டுருப்பீங்க. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோம். அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. வாழ்நாளெல்லாம் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்குது. ஆனால் அறிய வேண்டிய அளவுக்கு அவருடைய கிருபை அறிந்திருக்கிறோமா என்று தெரியலை. பவுல் கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்னதான் அந்த கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் பிரதர், தேசப்படி உங்களை ஏமாற்ற விடாதீங்க. அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்றால் அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரமானாரா? பொதுவாக தர்க்க சாஸ்திரத்தின்படி, லாஜிக் படி, ஒரு இதை ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு இதை ஃபிசிக்கலாகவும் எடுக்க முடியாது. அவர் சரீரப்பிரகாரமாக உலகப்பிரகாரமாக தரித்திரரானால் நம்மை உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கு, அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரராகியிருந்தால் அவருக்கு நம்ம கற்பனையே பண்ண முடியாது. நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கு அவர் உலக பிரகாரமாக தரித்திரரானது என்னை உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக, உலகத்திலே நான் ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக. இந்த உலகத்திலே அவர் ஒரு தரித்திரனாக தோன்றினார். பிறந்தபோது அவருக்கு ஒரு இடம் கிடையாது. அவர் சத்திரத்தில் பிறக்கவில்லை. அவர் முன்னணியில் பிறக்கவில்லை. பிரியம்மான் அவள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்போ சத்திரத்தில் போய் இடம் கேட்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளை பிறந்து விட்டது. பிள்ளை எங்கே பிறந்தது? ரோடு ஓரம், சைடு ஓரம். யார் பிரசவம் பார்த்தது தெரியவில்லை. அப்போது யோசிப்புக்கு யார் துணையாக இருந்திருப்பார்கள் தெரியவில்லை. பிரியமானவர்கள், நடு ரோட்டில் பிறக்கிறார், பயணத்தில் பிறக்கிறார். அவர் நினைத்திருந்த அரண்மனையில் பிறந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய தேவன் சத்திரத்தில் இடம் கேட்கிறார்கள். தேவாதி தேவன் பிறந்திருக்கா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் பெத்லகேமிலே. சத்திரத்தில் இடமில்லைன்ட்டாங்க, அவருக்கு இடமில்லை. அந்த தேவகுமாரனுக்கு இந்த பூமியில் அந்த பிள்ளையை கடத்துறதுக்கு இடம் இல்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த பிள்ளைய ஒரு தொழுவத்தில் மாடுகளுக்கு தீவனம் போடுகிற முன் அணையில் கடத்துகிறார்கள். பிரியமானவர்கள், கந்தை துணியிலே சுற்றி, அந்த கந்தை துணி என்று சொல்லுவது எல்லா கண்ணியத்தோடும் சொல்லுகிறேன், மாதவிடாய் நாட்களிலே பெண்கள் துடைத்து சீ என்று தூர போடுகிற ஒரு துணி. இந்த நாட்களை போல் அப்போது சானிட்டரி நாப்கின் கிடையாது. அநேகர் அதை துவைத்து பயன்படுத்துவார். ஆனால் யாத்திரையில் இருக்கும்போது அதை தூர போட்டு விடுவார். பிரியமானவர்கள், தீட்டு துணி இயேசுவின் மேலே தீட்டுப்பட்டது. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொடும்போதல்ல, அவர் பாடையை தொடும்போதல்ல, அவர் ஒரு குஷ்டரோகியை தொடும்போதல்ல, அவர் பிறந்தபோதே தீட்டு துணியில் தான் அவரை சுற்றினார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான ஒரு கோலத்தை அவர் எடுத்தார்?
ஏன் அவருக்கு ஒரு நல்ல துணி இல்லை? ஏன் அவர் பிறந்தபோது ஒரு நல்ல ஸ்டார் ஹாஸ்பிட்டல் இல்லை? ஏன் அவரை பிள்ளைய கடத்துறதுக்கு ஒரு நல்ல சத்திரம் கூட கிடைக்கல? பிரியமானவர்களே, அவர் பிறந்த பிறகு ஸ்தோத்திர பலி செலுத்துறக்கார் என்று காட்டு புறாக்களை கொண்டு போனாங்க. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி கூட பலி செலுத்த உனக்கு வக்கு இல்லை, வழி இல்லை, வகை இல்லைன்னு சொன்னால் லாஸ்ட் ஆப்ஷன் ரெண்டு காட்டு புறாவையாவது கொண்டு வான்னு சொல்லி. அப்போ யோசேப்பு மரியாள் இயேசுவினுடைய பெற்றோர் ஒரு ஆட்டுக்குட்டி கூட செலுத்த வக்கு இல்லாதவர்கள், வழி இல்லாதவர்கள், வகை இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தில் இயேசு பிறந்தார். கொஞ்சம் அந்த ஏழை உருவத்தை யோசித்து பாருங்க. ஏன் இப்படிப்பட்ட தரித்திரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் கடந்து வந்தார்? அதான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரான நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க பாவமான, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்க சாபமான, நம்முடைய நோய் நொடி பலவீனத்திலிருந்து விடுவிக்க அவைகளை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் தரித்திரரானார். அவர் தரித்திரரானார். சாபமான சிலுவையில் அவர் தொங்கினார், நமக்கு ஆசீர்வாதம். நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு 2 Corinthians 8:9 நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றியே சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இதை யாரும் உங்களுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்று சொல்லி ஏமாற்ற விடாதீங்கள். இந்த வசனம் அவருடைய கிருபை நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்கு. அதுக்காக அவருடைய செயல் வடிவம், ஹிஸ் டிசைன், அவர் தரித்திரரானார். எப்படி அவர் சாபமான சிலுவையில் தொங்கினால நம்ம சாபம் நீங்கிட்டோ, அதே போல் இயேசு ஒரு தரித்திர கோலம் எடுத்ததுனால இனி நாம் தரித்திரலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக தரித்திரராக விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் நம்ம வளமாக வாழ்வது. அதற்காக அவருடைய செயல் திட்டம் அந்த வறுமையினுடைய அடிமட்டத்துக்கு அவர் போனார். அதை விட வறுமையாக இருக்க முடியாது, அதை விட வறுமையாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ஏழை குடும்பத்தில் கூட, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த சிஸ்டர் ரொம்ப ஏழை, 2000-3000 ரூபா தான் அவங்களுக்கு சம்பளம். என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காத, உன்னை கட்டி நான் என்னத்த கண்டேன், என்னை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிரசவத்துக்கு சேருன்னு சொல்லி ஒரே சண்டை. ஆனால் என் இயேசு பிறக்கும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கிடையாது, ஒரு வீடும் கிடையாது, ஒரு மிட்வைஃபும் கிடையாது. பிரியமானவர்களே, தெரியாத ஏதோ ரோடோரம் பிறந்தார். அதை விட தரித்திரம் ஆக முடியாது. அந்த பிள்ளையை கடத்துவதற்கு ஒரு சத்திரம் கூட கிடையாது. இந்த நிலைக்கு இயேசு தரித்திரனாத காரணம், அந்த நிலையில் இருக்கிற உங்களையும் ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக. எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களை ஐஸ்வர்யவனாக அவராலே முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக அவர் தரித்திரரானார். அது அவருடைய செயல் வடிவம். இப்போ நம்ம எப்படி ஐஸ்வர்யவான் ஆகிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 10:22 Proverbs 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஸோ ஹி ஹஸ் கட் அ டிசையர் டு மேக் அஸ் ப்ராஸ்பரஸ். ஹி ஹஸ் கட் அ டிசைன் ஃபார் தட். ஹீ பிகேம் புவர் தட் வி குட் பிகம் ரிச். இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராக மாறும். அது இன்னொரு பெரிய செய்தி, அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. எப்போ அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்போது நாம் ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருப்போம். அவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கா, அதனால் நான் ரொம்ப தரித்திரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்போ அவருடைய நீதி விளங்காது. அவர் என்னை ஆசீர்வதிக்க 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 வளமான வாழ்வு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறும். அப்படிதான் வாழ முடியும். அவர் என்னை ஆசீர்வதித்திருக்க நான் கடனில் இருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்க நான் போட துணி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரியமலர் துணி தரமாட்டேன்னு சொல்ல, காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் உன்னை உடுத்து வைக்காம போவாரா? சாலமோன் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக உடுத்தல, நீ விசுவாசி, அதை விட அழகாக அவனை உடுத்து வைப்பார், அதை விட அழகாக உடுத்து வைப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் நமக்கு சாப்பாடு கொடுக்க முற்றுவாரா? நம்மளை போஷிக்க முற்றுவாரா? அதான் சொன்னார் வழிய, அதுக்காக ஆகாயத்து பறவையை போல் நெல் குறிச்சிக்கிட்டே இருன்னு அவர் சொல்லலை. அதை கவனித்து பாருங்கள், அதையே போஷிக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு உடை தேவை என்று அறிந்திருக்கிறார், உணவு தேவை என்று அறிந்திருக்கிறார், உறைவிடம் தேவை என்று அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நன்மை குறைபட விட மாட்டான். ஒரு 14-bedroom ஹவுஸ் கொடுத்து தூக்கம் கொடுக்காம ஒவ்வொரு ரூமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட கர்த்தர் எனக்கு இருக்க நல்ல வீடு கொடுப்பார், அந்த வீட்டில் நல்ல நித்திரையை கொடுப்பார். எது உங்களுக்கு வேணும்? பிரியமானவர்கள், நன்மை குறைபட விடவே மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதோடு வேதனையை கூட்டார். இப்போ ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ஜீவனில் தேவனை ஆராதியாமல் வேறு அவங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய தெய்வம் என்று சொல்லுகிற தெய்வங்களை அவங்கள ஆராதிப்பாங்க, அவங்களுக்கும் ஐஸ்வர்யம் பெறும், அவங்களுக்கும் ஐஸ்வர்யம் பெறும். ஆனால் ரெண்டுக்குள்ள பெரிய வேறுபாடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வருமானால் அதோடு வேதனை வராது, அதோடு ஒரு வேதனை வராது. இப்போது என் கையில் ஒரு பெரிய லட்டு கிடைக்கின்றல்ல, என் கையில் ஒரு பெரிய லட்டு கிடைக்கின்றல்ல, ஒரு சின்ன கருப்பட்டி துண்டாக இருக்கலாம், ஒரு சின்ன கருப்பட்டி துண்டாக இருக்கலாம். பெரிய லட்டை கையில் வச்சுட்டு சாப்பிட முடியாமல் டயபெட்டிக்கில் கஷ்டப்படுறதை விட எனக்கு நல்லா சுண்ணாம்பு சத்து தரக்கூடிய ஒரு சின்ன கருப்பட்டி கிடச்சா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் தருகிற நன்மையில் வேதனை இருக்காது. வெறுமனே பணம் 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 என்று சேர்த்து வைப்பது நம்ம எந்த இதுக்கும் உதவாது. பிரியமானவர்கள், ஒரு பெரிய தொழிலதிபர் பெரிய வீடு கட்டுக்கிறார், பல படுக்கையறைகள் கொண்ட பெரிய வீடு, அதிலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதிலே டென்னிஸ் கோர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. வெளியூரில் மரித்து போகிறார். இந்த பெருந்தொற்று நாட்களில் அவர் கட்டின வீட்டுக்கு அவருடைய பாடியை கூட கொண்டு வர முடியல. அதுதான் உலகங்க. பிரியமானவர், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரானார், அந்த ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் வரும், அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை வராது, அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை வராது. இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யம் வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க, எல்லாம் வீடு இருக்குது, அந்த வீட்டினாலே பிரச்சனை இருக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டை கட்டுறாங்க, அவங்களுக்கு பிறந்த சோம்பேறி பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்படிதான் வேதத்தில் இருக்கு, வாழ்க்கையிலையும் பார்க்கணும். அப்போ இந்த சொத்து சுகம் சேர்த்ததுனால நிம்மதியாக இருக்க முடியலை. எப்படா இந்த அப்பா சாவா, எப்படா இந்த அம்மா சாவா, எப்படா இந்த சொத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு வாஞ்சோடு இருக்கிற மகன் மருமகெல்லாம் உலகத்தில் இருக்காங்க. வெறும் ஐஸ்வர்யம் நமக்கு வந்து நிம்மதியை தராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தருகிற ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். மற்ற ஐஸ்வர்யமே அநேகருடைய வாழ்க்கையில் வேதனையாக முடிந்திருக்கிறது. அரடி நிலத்துக்காக அண்ணன் தம்பி வெட்டி கொள்ளுகிறார், அரடி நிலத்துக்காக அண்ணன் தம்பி வெட்டி கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதினால் வருகிற ஐஸ்வர்யம் வேண்டும். ஆதியாகமம் 24:35, Genesis 24:35. கர்த்தர்
என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை பற்றி எலேசர் சொல்லுகிறார், கர்த்தரின் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், நீங்கள் பெரிய சீமானாக இருப்பீங்க. அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஐஸ்வர்யம் சேர்ந்து வருதுங்க. கர்த்தரின் எஜமானை ஆசீர்வதித்திருக்கார், பெரிய சீமானாக இருக்கிறார். அதே ஜெனசிஸ் 26:12-13 வாசிங்க. ஆதியாகம 26:12-13 வசனங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனான். அப்போ ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாக ஆசீர்வாதம். சீர் என்றால் நிறைவு என்று அர்த்தம் தமிழில். சீர் பெர்ஃபெக்ஷன். நற்சீர் பொருந்துங்கள். திருமணத்தில் சீர் வரிசை சீர்மிகு இயேசுராஜ், சீர் மிகுந்த குறைவில்லாத நிறைவு. ஆ என்பது அதனுடைய மிகுதியை காட்டு. ஆசீர் சீருடைய ஒரு மிகுதி, குறைவற்ற வாழ்க்கையினுடைய ஒரு வளம். வாதம் என்று சொன்னால் பிரியமானவர்கள் நம்மோடு இருப்பது. பிடிவாதம், பிடிச்சதை விடவே மாட்டாங்க. பிடிவாதம், வாக்குவாதம் அப்படின்னா ஒரு பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஆர்கியுமெண்ட் அவங்களால் விடவே முடியாது. வாக்குவாதம், பிடிவாதம், திமிர்வாதம் சொல்கிறீங்களே திமிர்வாதம். அதே போல் ஆசீர் நம்ம விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆசீர்வாதம் வந்தோடனே என்னன்னா அவன் பெரிய ஐஸ்வர்யனானா. ஆசீர்வாதம் வந்தோடனே அவன் பெரிய ஐஸ்வர்யவானானா, விருத்தி அடைந்தான். பிரியமானவர்களே, அவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 3:26 பார்க்குறோம், தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவரை நம்மிடத்திலே அனுப்பினார். இப்போ இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினதே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. இம்மைக்கும் அருமைக்குமான ஆசீர்வாதம் பிரியமானே. அவருடைய ஆசீர்வாதம் இம்மைக்கும் மறுமைக்குமான, வெறும் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், மறுமையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கணும். தேவனுடைய நீதி விளங்க நீங்கள் என்ன அறிக்கை பண்ணணும்? தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சொல்லுங்கள், என் தேவனுக்கு என்னை ஆசீர்வதிப்பதே பிரியம். வாய்த்திருந்து சொல்லுங்கள், இட் ப்ளீஸஸ் மை காட் டு பிளஸ் மீ. இட் இஸ் த ப்ளஷர் ஆஃப் மை காட் டு பிளஸ் மீ. கன்ஃபஸ் இட். வாய்த்திருந்து அறிக்கை பண்ணுங்கள், என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன சூழ்நிலை அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? சில ஆசீர்வாத நிபந்தனைக்கு உட்பட்டது, சில ஆசீர்வாத நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. தேவன் ஆதாமி ஏவாளையும் சிருஷ்டித்து பிரியமானவர்களே முதல் காரியம் அவர் செய்தது அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்து தான் அவர் செய்த முதல் காரியம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் விரும்பணும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். என் பிள்ளை தருதலையாக போகணும்னு யாராவது விரும்புவாங்களா? என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், என் மகன் ஆசீர்வாதமாக இருக்கும், என் மருமக்கள் மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கும், என் பேர பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விரும்பணும். உங்கள் மகன் குடும்பம், உங்கள் மகா குடும்பம், உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பம், பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்கள் உறவுகள் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் தானே? யாராவது சாபத்தில் இருக்கணும் நம்ம விரும்ப முடியுமா? நம்ம சத்துருவை கூட ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் விரும்பணும். பயார ஆசீர்வதி. ஆண்டவரே காலையிலே எழும்பி சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் அம்மாவை ஆசீர்வதி, எங்கள் அப்பாவை ஆசீர்வதி,
உங்கள் வாயின் வார்த்தைக்கு பலன் உண்டு. உங்கள் வாயத்தை சொல்லுங்கள், என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதி. உங்கள் வாயால் ஒரு நாள் சாப வார்த்தையை பேசாதீங்க, அவன் நாசமாக போவான், உருப்படாமல் போவான், இப்படி வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க. தேவ ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிங்க. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ இட் இஸ் இஸ் டிசைன், இட் இஸ் இஸ் டிசைன் அண்ட் இட் இஸ் இஸ் பிளஸ்ஸிங்ஸ். His blessings bring prosperity in our life. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை, வளத்தை, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. இது ஏதோ ஒரு ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் என்றால் இட்ஸ் அ பைபிள் டீச்சிங். இட்ஸ் அ பைபிள் டீச்சிங். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படிங்கிற தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், தேவன் பாரப்படுத்தினார் நான் பேசுகிறேன். பெரிய மாநிலக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, இதை குறித்து அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். இட் இஸ் இஸ் ப்ராமிஸ். உபாகம் 8:18, டியூட்ரானமி சாப்டர் 8:18. டியூட்ரானமி 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஜி பூம்பா அப்படின்னு ஐஸ்வர்யம் வர்றது. அவருடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யம் வரும். ஈசாக்கு விதை விதைத்தான், வேலை செய்தான். எவ்வளோ அவனுக்கு நெருக்கங்கள், சோதனைகள்லாம் வந்தது. அவன் வெட்டுற துறவுகளை தூத்தாங்க, அதனால் திரும்ப போய் வெட்டினான். அவன் தகப்பன் அப்படி ஆபிரகாமுடைய துறவுகளை திரும்ப புதுப்பித்தான், அவனால் சும்மா இருக்க முடியல. செயல் வீரனாக இருந்தான். அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தான். 100 மடங்கு விளைந்தது. என்னங்க விளையாட்டா? 1 மூட்டை நெல் விளைச்சிருக்கிறான். 100 மூட்டை நெல் விளைஞ்சிருச்சு, அறுத்தெடுக்க வேணா? இவ்வளோ கஷ்டம், 100 மூட்டை அறுத்தெடுக்கணும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு அறுக்கணும், அதை பரம்படிக்கணும், மூட்டை கட்டணும், 100 மூட்டை போயிட்டு தூக்கிட்டு வரணும். அப்போது பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை அவர் தருகிறார். சும்மா இருந்துகிட்டே இருந்தவன் ஐஸ்வர்யவன் ஆக்கிடுவேன் அவர் சொல்லலை. ஆனால் நம்ம ஐஸ்வர்யவன் ஆக்குவதோடைய சித்தம் அதுக்குரிய பலனை தருகிறார். ஏன்? அவர் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையில் அது இருக்குது. நம்ம பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கார். எங்களை விட்டு ஓடிப்போன் துரத்தின் அமலேக்கியன் வந்து காலில் விழுறான். இயேசுவ நாமத்தில் சொல்கிறேன், உங்களை போன்னு துரத்தினவர்கள் உங்கள் காலில் வந்து விழுவார். உங்கள் காலின் தூசியை நக்குவார்கள் என்று இருக்கிறது. கடினமான வார்த்தை. நீ போயிரு, எங்களோடு இருக்காத, நீ போயிரு போயிருன்னு விரட்டினவர். சமரசம் பேச வருகிறார். ஈசாக்கை துரத்தின் அமலேக்கர் இடத்துல வந்து சமரசம் பேசினதில் 7 காரியங்கள் இருக்கு. அது இன்னொரு செய்தி. பிரியமானவர், நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அது உடன்படிக்கையில் என்ன இருக்குது? உன் ஐஸ்வர்யவன் ஆக்குவேன். அப்போ இட் இஸ் இஸ் ப்ராமிஸ். எங்கேயாவது இருக்கா நான் உன்னை தரித்திரன் ஆக்குவேன்னு சொல்லி இல்லையே. பிரியமானவர்களே, அதற்கேற்ற பலனை தருகிறார். அப்போ கர்த்தர் நம்ம ஐஸ்வர்யவன் ஆக்க வேண்டும் என்று சொன்னால், முன்பு இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் 20-point program போட்டாங்க. அதில் ஒன்று, தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க்.
கர்த்தர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடினமாக நாம் உழைக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடினமாக நாம் உழைக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மண்ணா சேகரிப்பது வனாந்திரத்திலே கடினமான வேலை. மலைகளை மிதித்து நொறுக்கி பதறு கொப்பாக்குவது கடினமான வேலை. நீ அந்த கடினமான வேலையை செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதுக்குரிய பலனை அவர் தருகிறார். நான் துணை நின்று சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த பூச்சை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை புல்டோசர் ஆக்குவேன், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன், உன்னை பெரிய புல்டோசர் ஆக்குவேன், நீ போய் இந்த மாதிரி செய்யி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட் இஸ் இஸ் டிசையர், இட் இஸ் இஸ் டிசைன், இட் இஸ் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அவர் ப்ராஸ்பேரிட்டி இஸ் ஹிஸ் ப்ராமிஸ், அது அவருடைய வாக்கு தத்தம். இப்போ மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வர, சரிங்க, நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர், நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாகவே அவர் தரித்திரரானார். அவருடைய ஆசீர்வாதத்தில் நம்முடைய ஐஸ்வர்யம் அடங்கியிருக்குது. நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார். அந்த ஆணையில் நம்ம ஐஸ்வர்யமாக்குற சரத்து இருக்குது. நம்மை ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு, நாம் ஐஸ்வர்யவான் ஆவதற்குரிய பலன் வழிவகைகளை கர்த்தர் நமக்கு திறந்து தருகிறார். சோம்பேறியாக இருந்துட்டு நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்குவார் என்றல்ல, பிரயாசப்படுவதற்குரிய பலனை தருகிறார். பிரயாசப்படுகிறோம் முந்தி பங்கடைகிறார் செய்யிருக்கட்டும். பிரியமான ஒரு வேடிக்கையான கதை நினைவுக்கு வருகிறது. காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தன் போயிருக்கிறான், வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தன் போயிருக்கிறான். அங்கே போய் ஒரு திண்ணையில் உட்காந்து டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கால் ஆட்டிக்கிட்டே இருப்பானா, கால் ஆட்டிக்கிட்டே இருப்பானா. ஒரு பெரியவர் பார்க்குறாரு, டெய்லி காலையில் வந்து உட்கார்றான் அந்த திண்ணையில், திண்ணையில் உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறான் சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரம் ஆனோன்னு சோர்ந்து போய் போயிடுறான். தொடர்ந்து அவன் செய்கிறதை பார்த்த பெரியவர் அவன் வந்து கேட்டாரான், ஏன் தம்பி இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கால் ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு. அவன் சொன்னான்னா, இல்லை எங்கள் ஊரில் சொன்னாங்க காஞ்சிபுரத்தில் போய் சும்மா கால் ஆட்டினாலே காசு வந்துடும்னு சொன்னாங்க, நானும் நாலஞ்சு நாளில் கால் ஆட்டி பார்க்குறேன் ஒரு காசும் வரல. அப்போ பெரியவர் சொன்னார், எப்பா சும்மா கால் ஆட்டினா காசு வராது, காஞ்சிபுரத்தில் வீட்டுக்கு வீடு தறி இருக்குது, சில இடத்துல ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க, நீ அங்கே தறியில் போய் வேலை செய்தன்னா கண்டிப்பாக உனக்கு காசு கிடைக்கும், சும்மா காலாட்டிகிட்டு இருந்தால் காசு வராது, தறியில் போய் நீ வேலை செய்தாலும் உனக்கு காசு கிடைக்கும்னு சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தில் நாம் ஐஸ்வர்யன் ஆவதற்குரிய பலனை அவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ ஐந்தாவது குறிப்பு மிக முக்கியமான ஒரு குறிப்புக்குள்ளே நம்ம வர்றோம். உபாகம் 28:1-2 நான் வாசிப்போம். டியூட்ரானமி Chapter 28 verses 1 and 2. Deuteronomy chapter 28 verses 1 and 2. Please stand with me to Deuteronomy chapter 28. உபாகம் 28:1-2 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. 1 திரும்ப வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய. மோசே சொன்னாலும், சடங்கில் மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று சொன்னாலும், பிரியமானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை அது. மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கணும். ஹலோ, தேவனுடைய உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம், இது எனக்குரியதில்லை, இது உனக்குரியதில்லைன்னு பங்குபடக்கூடாது. கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், கவனமாக இருக்கும்படிக்கு.
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்ப இன்றைக்கு மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அவருடைய சத்தம், அவருடைய சத்தம். பிரியமானவர்களே, ஓவினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாருடைய சத்தம் அது? யாருடைய சத்தம்? அதே பழைய ஏற்பாடு இல்லை. அப்படி நீ செய்தால் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவார், உன் தகப்பனாகி யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பார் என்றெல்லாம் இருக்கு இல்லையா? நான் ப்ராமிஸை பார்க்குறோம் இல்லையா? ப்ராமிஸில் பிளெஸ்ஸிங்ஸை பார்க்குறோம் இல்லையா? அது எதில் இருக்குது? இந்த அவருடைய பிரமாணத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ அந்த பிரமாணம் அந்த 14 வசனம் மட்டுமா நீங்கள் இப்போ வாஸ்து பாருங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ப்ராஸ்பரிட்டியும் இருக்குது, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி என்று இருக்குது. டு ஹாவ் அ பர்ஃபெக்ட் ப்ராஸ்பரிட்டி, ஒரு பர்ஃபெக்ட் ப்ராஸ்பரிட்டி உனக்கு உண்டாகும்படிக்கு, உனக்கு உண்டாகும்படிக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 1:2-3 வசனங்கள் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள் தான். வாசியுங்கள் Psalm 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய லாஸ், கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இது எழுத்தின்படி உள்ள நைட் அண்ட் டே, இரவும் பகலும் என்று எடுத்தாலும் சரி. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு கிரியும் செய்ய முடியாத ஒரு ஆக்காலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய லாஸில் பிரியமாக இருந்து அவருடைய லாஸை மெடிடேட் பண்ணிவிட்டு அதையே மட்டர் பண்ணிவிட்டு அதையே பினாத்தி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், என்வியபிளி ஹாப்பி. 4 பேர் பராமப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பான். ஏன்? ஹிஸ் டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். அவருடைய பிரின்சிப்பிள் என்ன, அவருடைய லா என்ன, அதில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அதை மெடிடேட் பண்ணுறான், டே அண்ட் நைட் அதை மெடிடேட் பண்ணுறான். பிரியமானவர்களே, அவனை பற்றி 3 வசனத்தில் வாசிக்கிறேன், Verse 3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிளேஸில் இஸ் பிளான்ட், நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், சிலர் என்ன செஞ்சாலும் வாய்க்கலாம், நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, உங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இரவும் பகல அதை மெடிடேட் பண்ணுங்க. ஞானிகளுடைய ஞானத்தை வெட்கப்பட பண்ணுவார். விவேகியினுடைய விவேகம் மறக்கப்பட்டு போய்டும். அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்டும். ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரின்சிபிள் என்னன்னு கேளுங்க. அவர் உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது அந்த பிரின்சிப்பிளை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஆசீர்வாதம் வரும்போது நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருப்பீங்க. ஆசீர்வாதம் வரும்போது நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருப்பீங்க. அப்போ முக்கியமான ரகசியம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய லாஸ், அந்த பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பழகணும். கிருபையை கேளு,
கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்துள்ள ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய லாஸ், கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம அப்ளை பண்ணாமல், அதில் கவனமாக இல்லாமல், அதில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு கர்த்தனை ஆசீர்வதிப்பார் நம்ம நினைக்கவே முடியாது. தேர்ஸ் நோ லாஜிக் இன் இட், தேர்ஸ் நோ லாஜிக் இன் இட். பிரியமானவர், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தரில் என்னத்தை விசுவாசிக்கிறோம்? அவர் எதை செய்யன்னு சொன்னாரோ அதை செய்கிறோம், எதை செய்யாதுன்னு சொன்னாரோ அதை செய்யாமல் இருக்கிறேன். அதுக்கு என்னக்கு என்ன தர்றாரு? கிருபையை தர்றாரு. எதற்கு கிருபை தர்றாரு? அவர் செய்யன்னு சொன்னதை செய்கிறதுக்கு, அவர் செய்யாதுன்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறதற்கு கிருபையை தர. என்னால் அது முடியாது. வெறும் பிரமாணத்தில் அவர் இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொன்னதை, அந்த வெறும் பிரமாணம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை தராது. அதை நிறைவேற்ற அந்த கிருபை தருகிறார். பிரியமானவர்களே, அந்த கிருபை பெருகும்போது பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். அந்த பிரமாணத்தை நிறைவேற்றும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆசீர்வாதமாக மாறும்போது அந்த ஆசீர்வாதத்திலே ஐஸ்வர்யம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, குறிப்பாக இந்த ஐஸ்வர்யம் வருகிறதற்கு அவருடைய தாற்பரியம் என்ன? ஹிஸ் பிரின்சிபிள், அவரது தாற்பரியம். 2 கொரிந்தியர் 8:9, 2 அதிகாரங்களையும் நீங்கள் பிறகு வீட்டில் வாசித்து பாருங்கள். கச்சிதமானால் பின்னால் விளக்கி சொல்லுகிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி, அதில் அந்த காட்ஸ் பிரின்சிப்பிள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரின்சிப்பிளை தான் இதை கவனிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்கள். 2 கொரிந்தியன் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், இட்ஸ் அ பிரின்சிப்பிள். விதைச்சாதாங்க அறுக்க முடியும். பொதுவாக சொல்லுவாங்க, ஊரில் விதையை திங்கிறவன் உருப்பட மாட்டான், விதைச்சாதான் அறுக்க முடியும். இப்போ ஈசாக்கே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், ஈசாக்கை விதைத்தான், அவன் விதைத்தான் கர்த்தர் 100 மடங்கு அதை பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இப்போ கர்த்தர் 100 மடங்கு தருகிறார்னு வைத்துக்கொள்வோம். 1 மூட்டை விதைத்தவன் 100 மூட்டை அறுப்பான். 2 மூட்டை விதைத்தவன் 200 மூட்டை அறுப்பான். இவன் 1 மூட்டை விதைத்தவனுக்கு கூட 99 மூட்டை கிடைத்தது. ஆனால் 2 மூட்டை விதைத்தவனுக்கு, பிரியமானவர்களே, கூடுதலாக 198 மூட்டை கிடைத்திருக்கிறது. 198 மூட்டை கிடைத்திருக்கிறது. அப்போ பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதே 100 மடங்கு ஆசீர்வதித்தாலும், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. இது விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. தேவனுடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். என்ன நியமிக்கிறோம் கர்த்தர் பார்க்குறார்? என் மனதில் என்ன நியமிக்கிறேன்? என் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். அது 10ல் 1லாம் இல்லை சார். நீ எவ்வளோ நியமிக்கிற? 10ல் 2ஆ? 10ல் 3ஆ? ஏதோ ஒன்று மனதில் நியமிக்கிற இல்லையா? எவ்வளோ நியமித்திருக்கிற? அதுதானே உனக்கு ஒரு டெஸ்ட்டு. மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடப்பேன். உன் மனதில் என்ன நியமிக்கிறாய்? என்ன செய்யணும்னு நினைக்கிற? அப்படி செய். அது வசனமயம் அல்ல கட்டாயமயம் அல்ல. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதை நீ செய்கிறது உற்சாகமாய் செய்கிறாயா இல்லையா என்பது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் 10ல் 1 கொடுத்தார், ஈசாக்கு கொடுத்திருப்பார்,
யாக்கோபு சொல்லுகிறான், நான் பத்தில் ஒன்று தாரேங்கிறான். யோசேப்பு ஆசீர்வாதத்தில் பத்தில் ரெண்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகையை உண்டாக்குறார். பத்தில் ரெண்டு, ஐந்தில் ஒன்று என்றால் பத்தில் ரெண்டு என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இப்போ நம்ம பார்க்குறோம். பின்னால் அதை முறை மோசே ரேட்டிஃபை பண்ணுறான். பத்தில் ஒன்று ஒன்று விளைவின் பலன் எல்லாத்துலேயும் பத்தில் ஒன்று நீ கொடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பவுல் சொல்கிற மனதில் நியமித்தபடிங்கிறார். என்ன நியமிக்க போகிறோம்? யோசேப்பு மாதிரியா, ஆபிரகாம் மாதிரியா, என்ன நியமிக்க போகிறோம்? நம்மெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டுள்ள இல்லை. சரி, கிருபைக்கு உட்பட்டவங்க பத்தில் ஒன்று கொடுக்க போகிறோமா, பத்தில் ரெண்டு கொடுக்க போகிறோமா? எதில் கிருபை இருக்குது உங்களுக்கு? யாரும் உங்களை வஞ்சிக்க விடாதீங்க, துருபதேசங்களால் வஞ்சிக்க விடாதீங்க. பெரிய மாணவர்களே, உற்சாகமாய் கொடுக்க பழகணும். அதான் விதைக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். எட்டாம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னிடத்தில் தேவன் சகலவிதமான கிருபையும் பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். அவர் எனக்கு அளிக்கிற கிருபையை நான் அறிந்திருக்கேன். எதற்காக தேவன் என்னிடத்திலே கிருபையை பெருக பண்ணுகிறார்? நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கும்படிக்கு. அநேகர் மாயை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். எனக்கு தேவன் கிருபையை பெருக பண்ணுவதே நான் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவனாக இருக்கும்படி அல்ல, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்கும்படிக்கு. நான் ஏன் சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன்? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படிக்கு. என்ன அழகாக இருக்கு, புரியுதா? என்ன ஏன் தேவன் சம்பூர்ணம் உள்ளவனாக மாற்றுகிறார்? நான் நற்கிரியைகளில் பெருகும்படிக்கு. ஒருவேளை நானே குறைவுபட்டிருந்தால் நற்கிரியைகளில் நான் பெருக முடியாது. நான் நற்கிரியைகளில் பெருகுவதற்காக தேவன் என்னை சம்பூர்ணம் உள்ளவராக மாற்று. அது எது? அவருடைய கிருபை. அது அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, அந்த கிருபையை நம்மிடத்தில் பெருகச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது? ஒன்பதாம் வசனம், வாரி இறைத்தான். வாரி இறைக்கிற யாரு? கிருபை பெற்றவன். கிருபை பெற்றவன் வாரி இறைக்கிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அப்போ விதைக்கிறவனுக்கு நீ விதைக்க புறப்படுவார். நீ சோம்பேறியா இருப்பா, அவர் தரமாட்டார். ஈசாக்கு விதைத்தான். நீ விதைக்கிறவனானால், பிரயாசப்படுகிறனானால், அந்த மூட்டை நெல்ல தோளில் தூக்கி வச்சு நீ விதைக்க புறப்படுவையானால், கண்ணீரோடு விதைக்கிறவனானால், விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்காதவன் இருக்கிற விதையை சாப்பிட்டுருவான். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறார். நீ விதையெல்லாம் மண்ணில் போட்டுட்டு பட்டினி கடன்னு சொல்லலை, அதை 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுறார். இப்போ அதில் என்ன வருது? விதையும் வருது. அடுத்த போகத்துக்கு விதைக்கணும் இல்லையா? அடுத்த போகத்துக்கு விதைக்கணும் இல்லையா? அப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து, அவங்களுக்கு விதையை அளித்து, விதையை அளித்து அதை பெருக பண்ணி. எதை பெருக பண்ணுவார்? நீ புசிக்கிற கோதுமையை பெருக பண்ண மாட்டார். நீ புசிக்கிற அரிசியை பெருக பண்ண மாட்டார். நீ 10 மூட்டை அரிசி கொண்டு வந்த, 9 மூட்டையை சாப்பிட்டுட்ட, ஒன்றும் பிரச்சனை, சாப்பிட்டு தான் மிச்சம். அதை அவர் பெருக பண்ண முடியாது. அந்த 1 மூட்டை விதைக்கிறக்க எடுத்து வச்ச அந்த விதையைத்தான் அவர் பெருக பண்ண முடியும். விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை
வர்த்திக்க செய்வார். அந்த விளைச்சல் நீதியான விளைச்சல், அதில் அநீதி இல்லை, அதில் அநீதி இல்லை. அப்போ தேவன் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கிற பிரின்சிப்பிள், இட் இஸ் பேஸ்ட் ஆன் சோயிங் அண்ட் ரீப்பிங். இட் இஸ் பேஸ்ட் ஆன் சோயிங் அண்ட் ரீப்பிங். விதைப்பது அறுப்பது, விதைப்பது அறுப்பது. ஏதோ புதிதாக புதிய ஏற்பாட்டில் பவுல் ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜனங்களுக்கு எழுதின ஒன்று அல்ல. பவுல் சங்கீதம் 112:9, சாம் 112:9 அதை கோட் பண்ணுறார். சாம் 112:9, சங்கீதம் 112:9 வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று பழைய ஏற்பாட்டிலே அந்த பிரின்சிப்பிள் இருக்கு. அந்த பிரின்சிப்பிளை அவர் சொல்கிறார், வாரி இறைக்கும், பெருக விதைக்கும், அவள் பெருக அறுக்க முடியும். பிரியமான நம்முடைய பிளஸ்ஸிங் பிரின்சிப்பிளே கொடுக்கறதில்ல இருக்குது, விதைக்கிறதில் இருக்குது. விதை எங்கே விதைக்கிறோம்? பாறை இல்லையா, பாதை இல்லையா, முள்ளுள்ள இடத்துலையா, நல்ல நிலத்திலேயா, எங்கே விதைக்கிறோம்? இதை என் மன விருப்பத்தின்படி தூத்திட்டு போகிறேன்னா, இல்லை ஆண்டவர் நடத்துகிறாரா, அதை நம்ம கவனிக்கணும். இந்த விதை விதைப்பு அறுப்பு அது ஒரு அது இன்னொரு பெரிய ஸ்டடி, அதுக்குள்ளாக நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. ஆனால் பிரியமானவர்களே, விதைக்குள்ளாகத்தான் அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆப்பிள் பழத்தில் ஒரு ஆரஞ்சு பழத்தில் எத்தனை விதை இருக்குன்னு சொல்லி எண்ணிடலாம், எத்தனை விதை இருக்குதுன்னு எண்ணிடலாம். அந்த ஆப்பிளில் 4 விதை இருந்துச்சு, 5 விதை இருந்ததுன்னு எண்ணிடலாம். ஆனால் ஒரு விதைக்குள்ளாக எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லி எண்ண முடியாது. ஒரு விதைக்குள்ளாக எவ்வளவு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, அதனால் தான் நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கிறோம். ப்ரோவெர்ப்ஸ் சாப்டர் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமன் ஆனர் பண்ண. ஃபஸ்ட் ஃப்ரூட், உன்னுடைய பொருள். ஆன் த லார்ட் வித் யுவர் சப்ஸ்டன்ஸ். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். பிரியமானவர்கள், அதான் விதைக்கிறது. நீங்கள் அப்படி கர்த்தரை கனம் பண்ணி பழகு. இப்போ கர்த்தர் உங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறார், அதில் விதைக்காக எடுத்து வை, உங்கள் செலவுக்காக எடுத்து வை. அப்போ அது அந்த விதைக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதில் நீதியின் விளைச்சல் வர வேண்டும். எது தேவனுக்கு சரி, அது எனக்கு சரி, அதான் நீதி. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ஏதோ விதைக்கிறேன் என்றல்ல, விதைக்கும் போது அங்கே பிரின்சிபிள் இருக்குது. எந்த காலத்தில் விதைக்கணும், எந்த நிலத்தில் விதைக்கணும், எப்படி விதைக்கணும், எப்படி அதுக்கு நீர் பாய்ச்சணும், எப்படி களை போடணும், எல்லாம் பிரின்சிபிள் இருக்குது. வி ஹேவ் டு சோ இட் இன் த ரைட் வே. சிமிலர்லி இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆல்சோ, யூ மஸ்ட் சோ இட் இன் த ரைட் வே. யூ மஸ்ட் சோ இட் இன் த ரைட் வே. அப்படி நீங்கள் சரியான வகையில் விதைக்கும்போது சரியான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, மல்கியா 3:10 வாசிங்க. மலாக்கே சாப்டர் 3:10. மலாக்கே சாப்டர் 3:10. உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகம் 1/10. அவர் பிரின்சிபல் சொல்கிறார், உனக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் 1/10. இப்போ அவரே 9/10 சொன்னால் என்ன பண்ணுவோம்? அவரே 8/10 சொன்னால் என்ன பண்ணியிருப்போம்? செய்தான் ஆகணும். அவர் சொல்கிறார் 1/10 கொண்டு வாப்பா. பிரியமானவர்களே, உன் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கோ, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு என் மனதில் நிர்ணயம் பண்ணினேன்,
இன்றைக்கு இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறது. அது பிரமாணத்தில் இருக்கா இல்லையா மனதில் நிர்ணயம் பண்ணியிருக்கு. பரிசேயர் வேதபாருடைய நீதியை காட்டிலும் என்னுடைய நீதி அதிகமாக இருக்கணும்னு அறிந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு 1/10 நீ கொண்டு வா. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன், எழுத்தின்படியே இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் பெரிய ஆச்சரியம் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராகவே இருக்க தலைமுறை தலைமுறைக்கு அவர் உண்மை உண்டு. அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டார். பாருங்கிறார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வருது, அதில் ஒரு 100 ரூபா தேவனுக்கு என்று பிரித்து வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். மீதி 900 ரூபா உங்களுக்காக செலவழிக்கிறீங்க. வீட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, பிள்ளைகளுக்கு மட்டன் கறி வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை பெட்ரோல் போடுறீங்க, ஏதோ ஒரு நாள் கிடைச்ச அந்த 1000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னு வச்சு. 900 ரூபா நீங்கள் செலவழிச்சிங்க, முடிஞ்சு போச்சு. அந்த 900 ரூபாய் இன்னொரு 900 ரூபாயை பெருக பண்ணாது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு பிரித்து வைத்த இந்த விதை. அதான் நீ பிரின்சிப்பல், இதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இதிலிருந்து இவர் பெருக்கத்தை தருவார், இதை 10 மடங்கு ஆசீர்வதித்தா இன்னொரு 1000 கிடைக்கும், இதை 30 மடங்கு ஆசீர்வதித்தால் 3000 கிடைக்கும், இதை 100 மடங்கு ஆசீர்வதித்தால் 10000 கிடைக்கும். பிரியமானவர்களே, எத்தனையோ குடும்பங்களை எழுத்தின்படி அவர்களை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கதை நான் பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்தில் அவங்க இருந்ததை விட 1000 மடங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 11வது வசனம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். இப்படி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை அவர் கண்டிப்பார். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. நம்முடைய நிலத்தின் பலனை அவைகள் அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாரும் உங்களை பாக்கியவான் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் அலங்கம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விதைத்தால் தான் அறுக்க முடியும். அப்போ காட்ஸுடைய பிரின்சிப்பல், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, எது வேண்டுமோ அதை விதைக்க வேண்டும். தினை விதைக்கிறவன் தினை அறுப்பான், வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் விதைக்க வேண்டும். பிரியமல்ல, பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும் என்பவர்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை விதைக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார். கடைசியாக அவர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குறதில் உள்ள பர்பஸ் என்ன, என்ன நோக்கம், எதற்காக தேவன் நம்மை ஐஸ்வர்யமாக்குறார். ஏன்னா பல வசனங்கள் இருக்குது, ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, இல்லாமல் போகக்கூடிய ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தினால் நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. எதற்காக நம்ம ஐஸ்வர்யவான் ஆகணும், 7 காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக சங்கீதம் 16:1 வாசியுங்கள். Psalm 16 from verse 1. தேவனே என்னை காப்பாற்று. தேவனே என்னை காப்பாற்று. நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், குறிப்பாக ஐஸ்வர்யவான் ஆகிறவங்க ரொம்ப ஜெபிக்கணும். ஏழைங்க ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு ஜெபிக்கிறதை விட ஐஸ்வர்யவான்கள் ஆகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரே என்னை காப்பாற்று. ஏன்னா
ஒட்டகம் கூட ஊசியின் காதுக்குள்ளே போயிடும். ஐஸ்வர்யவான் கடைசியில் பரலோகராஜ்யம் போக முடியாமல் போயிடும். அதனால் ஐஸ்வர்யவான் ஆகிற என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை காப்பாற்று, தேவனே என்னை காப்பாற்றுன்னு அவன் தான் நம்பியிருக்கிற ஐஸ்வர்யம் பெருகுது. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஐஸ்வர்யம் பெருக பெருக தேவன் மேலே நம்பிக்கை பண்ண, ஆண்டவரே என்னை காப்பாற்று. இந்த ஐஸ்வர்ய மயக்கம் கடைசியில் என்ன பூமிக்குரியவனாக மாறிடக்கூடாது. இந்த ஐஸ்வர்ய மயக்கம், அந்த ஐஸ்வர்யம் என்னை இன்னும் பரலோகத்துக்குரியவனாக மாற்றினா அல்லேலூயா. அதுதான் ரகசியம். இங்கே தான் நிறைய பேர் பழ விட்டுறாங்க. இவன் ஐஸ்வர்யவான் ஆனவன் ஜெபிக்கிறான், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவா தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். பிரியமானவர்கள், இங்கே தான் நமக்கு ஒரு ரியல் டெஸ்ட் வருது. ஒரு 7 குறிப்புகளை வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு 7-point டெஸ்ட். உங்களுடைய ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் பெருக, இன்னும் பெருக பண்ணும். முதலாவது அது தேவனுக்கென்று பிரித்து வைக்க வேண்டியதை பிரித்து வைக்க, தேவனை கொடுக்குறோம் என்றால் தேவனுக்கு உரியது, அது தேவனுக்கு உரியது. அவரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண, ஆண்டவரே நீர் தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறேன், உம்முடைய கரத்திலேருந்து பெற்றிருக்கிறேன், அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பிரித்து வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள், ஊழியங்கள், தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்கு இந்த ஐஸ்வர்யத்தை செலவிடுங்க. தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்கு பரிசுத்தவான்களுக்கு, பிரியமல் தேவனுக்கு என்று பிரித்து வைங்க, ஊழியங்களுக்கு என்று செலவிடுங்க, எப்படியாவது பரலோக ராஜ்யம் பரம்புவதற்கு என்று உங்கள் ஐஸ்வர்யத்தை செலவிடுங்க. ரெண்டாவது, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் அனுபவிப்பதற்கு. 1 Timothy 6:17 வாசிங்க. 1 Timothy 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இந்த ஐஸ்வர்யம் நிலையற்ற ஐஸ்வர்யமா இருக்கும், அது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறார், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. அப்போ என்ன செய்யுங்க, அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிங்க. உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பிரியமானவர்களே, அதை அனுபவிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஏதோ நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும் சேர்த்து வச்சு இன்றைக்கு பட்டினி கிடக்காதுங்க. பிரியமில்லாத நிலையற்ற ஐஸ்வர்யம் இன்றைக்கு உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு உறைவிடம், உங்களுடைய தேவைகள். அப்போது தேவனுக்கு என்று பிரித்து வைக்கிறீங்க, பரிசுத்தவான்கள், ஊழியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று செலவழிக்கிறீங்க, தேவனை, தேவனுடைய காரியங்களை முதலாவது வைக்கிறீங்க. இரண்டாவதாக, பிரியமானவர்களே, நீங்கள் அனுபவிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் அதை அனுபவிக்க வேண்டும். மூன்றாவதாக, பிரியமானவர்கள், உங்களுடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், உங்கள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. நான்காவது, பிரியமானவர்கள், உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் உங்களுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், இன்றைக்கு நீங்கள் திடீர்னு சொல்லி நீங்களாக தோன்றல், சிறு வயசில் உங்களுடைய அண்ணன், உங்கள் அக்கா, உங்கள் அண்ணன் குடும்பத்தார், உங்கள் அக்கா குடும்பத்தார் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருப்பாங்க. நீங்கள் ஏறி வந்த ஏணியை எட்டி உதச்சிடக்கூடாது.
இன்றைக்கு கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க மேலே சிந்தை உள்ளவர்களாக இருக்கும். உங்களுக்கு நன்றி கடன் இருக்குது. பிரியமானவர்களே, ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு அதை திருப்பி கொடுக்கறது மாத்திரம் நன்றி கடன் அல்ல. நன்றி கடன் என்பது வாழ்நாள் முழுவதும் உள்ள ஒன்று, வாழ்நாள் முழுவதும் உள்ள ஒன்று. உங்கள் ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தாங்க, நம்ம வசதியாக இருக்கும்போது அந்த 1000 ரூபாய் தூக்கி அவங்கள திருப்பி போட்டுட்டோம், நான் கடனை அடைச்சிட்டேன்னு சொல்லலாம். இல்லை பெரிய, அது கடன். ஆனால் கடமை என்பது வெறும் அந்த 1000 ரூபா திருப்பி கொடுப்பதில் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பிரியமானவர்களே, வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கணும். அன்றைக்கு அந்த ஏணி எனக்கு உதவினபடினால தான் இன்றைக்கு இந்த ஏற்றத்தை நான் அடைந்திருக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கட்டிங் அனுப்பியிருப்பான், இதுக்கு அப்ளை பண்ணுறான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்போம். இன்றைக்கு அத்தவங்களை எவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிற, ஆனால் அன்றைக்கி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பின ஃப்ரெண்டு அன்றைக்கி மறந்துடாதீங்க. பிரியமானவர்களே, 5வது, ஃபார் த புவர் அண்ட் நீடி. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும், கர்த்தருக்கு கடன்காரன் ஆக்கிறோம். அவர் கொடுத்ததை, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அதனால் அது 10 மடங்கு, 100 மடங்கு, 30 மடங்கு என்றனால கொடுத்தது திரும்ப கொடுத்துருவார். ஆனால் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம். நீர், சுனாமி வந்துச்சு, இவ்வளோ நீர், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டாங்க. ஏழைகள் என்றால் ஏதோ ஒரு நீரில் இருக்காங்க. இன்றைக்கி பேண்டமிக் டேஸ், ஒரு நீரில் இருக்காங்க. ஃப்ரெண்டு ஒரு நீரில் இருக்கான், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்கார ஒரு நீரில் இருக்கிறான். நீரில் இருக்கிறவங்க மேலே நமக்கு சிந்தை வேணும். நீரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். அப்போ தேவன் நம்மை ப்ராஸ்பரஸாக, தேவன் நம்மை ஐஸ்வர்யவானாக, செழிப்பாக வைத்திருக்கிறது. பிரியமான ஒரு பகுதியை நம்ம தேவனுக்கென்று பிரித்து வைத்தாலும், நான் 10ல் 1 பிரித்து வைக்கிறேன் என்று சொல்லலாம், பிரித்து வைத்தாலும் இன்னும் பரிசுத்தவான்களுக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக செலவழிங்க. நீங்கள் அனுபவிங்க. பிரியமானவர்களை, உங்களுடைய பெற்றோரை கனப்படுத்துங்க. உங்களுடைய உடன்பிறந்தோர், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நலன் விரும்பிகள், அவங்கள மறந்து போகவே போகாதீங்க. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவர்கள், தேவையோடு கூட இருக்கிறவர்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவுங்க. அதற்காக தான் கர்த்தவங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறாரே ஒழிய ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைப்பதற்காக அல்ல. அப்போ ஐஸ்வர்யவான்கள் இருக்கவங்க தான் கதறி ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை காப்பாற்று, ஆண்டவரே என்னை காப்பாற்று. இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட். உங்கள் அரண்மனைக்குள்ளே வளமான வாழ்வு இருக்கணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓர வார பாஷன மால போதி நார பாஷன மாதிரி இயேசுவே, அவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வளமான வாழ்வை விரும்புகிற கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுங்க. என்னுடைய வளமான வாழ்வு, என்னுடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓர் அவான மாற பாஷன மாற பாரு, வறுமை நீங்கட்டும், உங்களை தரித்திரம் நீங்கட்டும். உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தான் அவர் தரித்திரரான. நாம் தரித்திரத்தில் இருப்பதனால் அவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அதே போலிலே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையே வையாது. ஓரி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அத்தர ஆசீர்வாதம் ஆக்குவாராக. உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமைக்குன்னு உங்களை ஆசீர்வாதம் ஆக்குவாராக. உங்களுடைய குடும்பத்துக்கு அத்தர ஆசீர்வாதம் ஆக்குவாராக. சிறுமைப்பட்டவர்களுக்கு அத்தவங்களை ஆசீர்வாதம் ஆக்குவாராக. நீ ஆசீர்வாதமாக இருப்ப,
பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாய், வெளியில் ஆசீர்வாதமாக இருப்பாய். அன்பின் இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன், அன்பின் இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தரித்திர ராணியரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன். ஈன கோலம் எடுத்திரே எங்களை தாழ்த்தி உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவர் ஆகிலாண்டு தரித்திரத்தில் இருக்கக்கூடாது ஐயா, கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடாது ஆண்டவர், சாபத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவர். மாலுள்ள விடுதலையை கட்டளையிட்டு உடைய பிள்ளைகள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கதை நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். பிரதர் யுவராஜ் நமக்காக ஒரு பாடலை பாடுவார். அந்த வேளையில் உங்களுடைய விதையை பிரித்து வையுங்கள். உங்கள் விதைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அன்பின் இயேசுவே, விதையின் மேல் ஆவியை ஊதி விளைச்சலிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனே, இந்த விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊது, இந்த விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊது ஆண்டவர், விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊது ஆண்டவர், விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. சில அறிவிப்புகளை மீண்டுமாக நினைப்பூட்டுகிறேன். இன்றைக்கு மத்தியானத்தில், இன்றைக்கு மாலையில் உங்களுக்கு குவிஸ் கான்டெஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்குது. எல்லோரும் உற்சாகத்தோடு ஜெபத்தோடு பங்கு பெறுங்க. உங்களை வாழ்த்துகிறேன். அதில் பங்கு பெறுறதே பெரிய மகிழ்ச்சி. அதில் 50 விழுக்காடு தான் செகண்ட் ரவுண்டுக்காக தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். பங்கு பெறுறதே பெரிய மகிழ்ச்சி. டூ யுவர் பெஸ்ட். காட் பிளஸ் யூ. பெரிய மாணவர்களே, 8ஆம் தேதி நமக்கு ஸ்தோத்திர ஆராதனை மாலை 6 மணிக்கு ஜூமில் இருக்குது. 9ஆம் தேதி மாலை 7 மணிக்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட், உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அந்த குவிஸ்ட் பேனல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருப்பார்கள். கதவுடைய ஆசீர்வதிப்பார்கள். 11ஆம் தேதி நமக்கு குவிஸ் கான்டெஸ்ட், அது ஜூமில் இருக்கும். 11ஆம் தேதி குவிஸ் கான்டெஸ்ட் ஜூமில் இருக்கும். இது குறித்த விவரத்தை நீங்கள் நம்ம மீடியா டீமில் பிரதர் வினோத்த ஜூம் குவிஸ் கோஆர்டினேட் பண்ணுற ஹெப்சிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 12ஆம் தேதி நமக்கு சாட்சி ஆராதனை, சாரி பாதுகாப்பா, 12ஆம் தேதி கீத ஆராதனை. உங்களுடைய பதிவுகளை தயவுசெய்து இன்று மாலைக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுங்க. உங்கள் பதிவுகளை இன்று மாலைக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுங்க. நம்முடைய ஊடகவியலாளர்களும் பிரதர் வினோத்தும் சேர்ந்து நாளைக்கு அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதனால் இன்றைக்கு மாலைக்குள்ளே அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள்.
எல்லாரும் பங்கு பெறும்படியாக விரும்புகிறோம். ஒரு நிமிடத்துக்கு மிகாமல் பாடல்களை பாடி பதிவு செய்து அனுப்புங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை பதிவுகள் வேண்டுமானாலும் நீங்கள் அனுப்பலாம். சரி, 13ஆம் தேதி காலையில் சாட்சி ஆராதனை. உங்கள் சாட்சியை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதையும் பிரியமலை நாளைக்கு மாலைக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுங்க. ஊடகத்துறையினருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறையா பணி அவங்களுக்கு இருக்குது. நாளைக்கு மாலைக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுங்க. இவைகளை நம்முடைய ப்ரேயர் ஹவுஸ் நம்பருக்கு, நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். 9944222022. சரி, 13ஆம் தேதி மாலையில் கருத்தரங்கம் இருக்குது. 7 நம்முடைய சபை அறிஞர் பெருமக்கள் நல்ல கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். ஜெபத்தோடு கூட பங்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சபை கூடுதலை பற்றி ஒரு கருத்து சேகரிப்பு நம்முடைய சபையிலிருந்து நடத்துகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி நம்முடைய ஆராதனைகள் நடைபெற வேண்டும். நாம் அதை குறித்த தீர்மானத்தை வருகிற நாட்களில் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்போதுள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டுமாக சபை வளாகம் தனிநபர் பிரார்த்தனைக்காக திறந்திருக்கும். அரசாங்க நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். உங்களை வலியுறுத்துகிறேன். அதுக்குரிய அறிவிப்புகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் நிறைவோடு இந்த பண்டிகை நாட்களில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வருகை தாமதிக்குமேனால் இந்த கர்மேல் உள்ள மிக ஆசீர்வாதமாக இருக்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய ஆண்டவர். வருகிற நாட்களில் ஆண்டவரே, ஒருவராயிலும் தரித்திரத்தில் இருக்கிறோம் என்று இருக்கவே கூடாது. உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை நன்மை குறைபடாமல் ஐஸ்வர்ய சம்பன்னராய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். ஆசீர்வதி குறைவுள்ள நிறைவாக்கு உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆசீர்வதி. எவரே தாமதிக்குமானால் அடுத்த வாரம் சுகத்தோடும் பலத்தோடும் நாங்கள் ஆராதிக்க கூடி வர உதவி செய்யும். கிருபைக்குள்ளே வைத்துக்கொள்ளும் வாராந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும். உம்முடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். 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 தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. காட் பிளெஸ் யூ. காட் பி வித் யூ. ஷாலோம் அலைக்கும்.